சேவா கிருத்த பரியந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூய பூய நமோ நமஹ. விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்ரானன பத்த வீட்சம் தயானிதிம் தேக பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீசீல வம்சாத்மபிதாமஹஸ்ய ஸ்ரீமாதசூரே கருணைக பாத்திரம் ஸ்ரீதேவநாச்சாரியக பாத்தபோதம் ராமானுஜாரியம் கோவர்யமீடே ஸ்ரீமத் ஸ்ரீசீல வம்சாதனகருமணேகே நீலமேகாக்கசூரே தாத்தாத்யாதவாத்ஸ்ரீஹரிதம் சாங்க விஜ்ஞான பூர்ணம் ஸ்ரீமாதாத்தாதசூரே நஜபிதிருசாராத்திரம் தஸ்தானம் ஸ்ரீமன்நாராயணாட்சம் சதமகுலஜம் பாவயே யாயஜூகம் பிதாமஹஸ்யாபிதாமஹாய பிராசே ததாதேச ஃபலப்ரதாஜம் ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசீல பூர்ணாய நமோ நமஸ்காரம். பரதாய பரநமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜம் யதுபத்யமசேஷதப்ருசிவ்யாம் பிரதிசோதாக்கவபாதுகா பிரபாவஹாம். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதாஜாகம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகே மசிம்மசி கவிதாபாசாரிணா சிந்தன் ராமகதானோ நஜாதி பராங்கதிம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வாஹனரஜோசமுக்ஷம் ஸ்ரீராமதூதம் நமாமி. ஹைதேகி சைதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகபாசனே முனிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயந்தி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் சாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவதம் ராமம் பஜே ஸ்யாமளம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ரகுநந்தன வர பிரம்மணே நம. சீதா பிராட்டியினுடைய வார்த்தை லக்ஷ்மணன் சொல்லியும் எதிர்பார்க்காதது. கைங்கரியவன் புருஷார்த்தமாக நினைச்சுண்டு வந்திருக்கிறார். லக்ஷ்மணனை பார்த்து ஒரு தகாத வார்த்தைகளை சீதா பிராட்டி சொல்றான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவரால் தாங்கிக்க முடியல. அவர் ராமச்சந்திரனை பார்க்கறதுக்கு ஒன்று போறார். அப்படி அண்ணாவை பார்க்கறதுக்கு போனா கூட அண்ணா தன்னிடம் விட்ட கட்டளை இருந்துருக்கு, அந்த கட்டளையிலேருந்து நாம மீறிடுறோமோன்னு பயந்துட்டு திரும்பி 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 பார்த்துட்டு போறாராம். அந்த கண்ணுக்கு எத்தின வரைக்கும் இந்த ஆசிரமத்துக்குள்ள யாரும் வராத இருக்காளா, எல்லாம் சீட்டு சௌச்சமா இருக்காளா சௌச்சமா இருக்காளாம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாளாம். தசா பருஷமுக்தஸ்து குபிதோ ராகவான் ஜஹாம் ச விகாண்ட்ன்னு பிரஜன் பிரஷம் ராமம் பிரதஸ்தே நச்சிராதிவான். இவள் இப்படி சொன்ன உடனே, அதாவது கர்ணகடூரமான வார்த்தையை சொன்ன உடனேயே கஷ்டப்பட்டு அவர் கிளம்பி போறவர். இதுக்காக தான் காத்துட்டு இருக்கான் ஒத்தன். அந்த ஒத்தன் யாரு? ராவணன். அந்த ராவணன் ஒரு சன்னியாசி வேஷத்தை போட்டு சீதா பிராட்டியினுடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைறான். சீதா பிராட்டிக்கு எப்படி இருந்தால் விசுவாசம் ஏற்படோ அப்படிப்பட்ட சன்னியாசி வேஷத்தை, அதுதான் சுவாரஸ்யம். சன்னியாசி வேஷத்துல எத்தனையோ இருந்துருக்கு, அந்த மாதிரிலாம் இல்லையா. இவள் எப்படி இருந்தாக்கா சீதா பிராட்டிக்கு எப்படி இது இருக்குமோ அந்த மாதிரியா. லக்ஷண காஷாய சம்வீதா சிஜி சத்ரி உபானஹி வாமே காம்சே வசத்யாத சுபே சுபே யஷ்டிக மண்டலு. ஒரு லக்ஷண காஷாய சம்பீதா, நல்ல பிரபலான இருக்கிற காஷாயத்தை ஒருத்தருக்கானா. சிக்கி மொட்டை அடிச்சுட்டு இல்லை, சிக்கியாக இருந்துருக்கான், குடும்பம் வச்சுட்டு இருக்கானா. ஒரு கையில சத்திரத்தை கொடையை தரிச்சுட்டு இருக்கான், நாலுல பதரட்ச
பதினெட்டு அந்த காலத்துல பாதுகா போட்டப்பா அந்த மாதிரி பாதுகையோட ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா இன்னொரு கையில ஒரு கொம்பும் கமண்டலமும் வச்சுட்டு இருக்காங்க. பரிபிராஜக ரூபேண வைதேகியம் அன்பவர்த்ததாம். பரிபிராஜக ரூபேண ஒரு சன்னியாசி வேஷத்துல வைதேகிக்கு அருகில் சீதா பிரட்டைக்கு எதிராக வந்தார். அந்த ஆசிரமத்துல யாருமே இல்லை, எந்த ஜந்துவும் இல்லை. இவள் ஒன்றியே ஒத்தியே ஒத்தி இருந்துட்டு இருக்கா. அப்போ அது உள்ள நஞ்சானாம். சமுத்திரம் பாபகர்மாணம் ஜனஸ்தான கதா துருமா சந்திருஷ்யன பிரகம்பியந்தே ந பிரவாதிக மாருதா. பாபம் பண்ணினவா அப்படின்னு சொன்னோம்னா அந்த லிஸ்ட்ல ராவணன் வரான். ஆனா வெறும் பாபம் பண்ணவா லிஸ்ட்ல வரலையா? பாபம் டு தி கோர், உக்ரம் பாபகர்மானா என்பதா பாபகர்மானம், உக்ரமான பாபத்தை அவன் இப்படிப்பட்ட பாபம் இருக்கு. இதை காட்டிலும் பெரிய பாபம் வேற ஒன்னும் இருக்காது. பிராட்டிய பெருமாள்டு பிரிக்கிறது அக்கதான் ஆண்டாள் நாச்சியாலும் சொல்றார். அவன் பொல்லா வரக்கனை கிள்ளி கிழந்தானே கேட்டுமே பாடி போய் பொல்லா வரக்கன்னு சொல்றாள். அரக்கன்ல யாரா நல்லவாள் இருக்காளா? ஆஹா இருக்கா. விபீஷணஸ்து தர்மாத்மான ராட்சச ஜேஷ்டிதா என்பதாக சொல்லப்பட்டது. அந்த விபீஷணன் நல்ல அரக்கன். அப்ப அது மாத்திரம் இந்த மீதி பேர்லாம் அப்படின்னா அவெல்லாம் மத்தியஸ்தமான அரக்கன், ராவணன் தான் பொல்லா அரக்கனா. என்னத்துக்காக அப்படி சொல்றான்னா பிராட்டிய பெருமாள் பிரிச்சு வந்திருக்கானே அவன் தான் பொல்லா அரக்கன். அவன் பாக்குறான், அவனை பார்த்த உடனே அங்க இருக்கிற மரங்கள்லாம் அசையறது நிறுத்தி விட்டான். சுவாரஸ்யம். சமுத்திரம் பாபகர்மானம் ஜனஸ்தான கதாத்ருமாக சந்திருஷ்ய நப்ரகம்பந்தே நவ நப்ரவாதி மாருதா. பார்த்து கூட சலிக்கலையாம். இவனோட இவன் உடம்புல நம்ம உடம்பும் பட்டு நம்ம உடம்ப எதுக்கு அசுத்தமாக்கிக்கணும்னு காத்து கூட சலிக்காத இருந்திருக்கானது. அப்படி பண்ணவன் அப்படியே முள்ள முள்ள கிட்ட போறதுக்கோசரம் பாக்குறான். வேகமா போயிட்டு இருக்கிற கோதாவரி கூட நின்று போயிட்டான். ஸ்திமிதம் கந்துமாரே ஆரேபே பயாது கோதாவரி நதி. அப்படிப்பட்டவன் சீதா பிராட்டியினுடைய அருகில் வந்துருக்கான். முள்ள 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 கிட்ட கிட்ட அபவ்யோ பவ்ய ரூபேண பர்த்தார மனுஷோசதி. அபவ்யோ பவ்ய ரூபேண பர்த்தாரம் மனுஷோசதி. அவனுடைய ஒரு பிறவியிலேயே பவ்யம் அடக்கம் அப்படின்றதே இல்லவே இல்லை. அவனுடைய டிக்ஷனரியிலே கிடையவே கிடையாது. அந்த சப்தம்னா அடக்கம் அப்படின்னா என்னன்றதே தெரியாதவன். அப்படிப்பட்டவன் பவ்யமாக சீதா பிராட்டியினுடைய ஆசிரமத்துக்குள்ள கிட்ட கிட்ட நெருங்கிறானாம். சீதா பிராட்டிய நெருங்கிறானாம். சகசா பவ்ய ரூபேன திருணை கூப்பைவாவிற்கா. இப்படி எப்பவுமே அபவ்யனா இருந்துட்டு இருக்கவன் பவ்யனா சீதா பிராட்டிய அனுசரித்து எப்படி இருக்குன்னு வால்மீகி பகவான் சொல்ற. திருணைகி கூப்பைவா ஒருத்தகா என்பதாக வாழும் கிணறு இருக்கும். அந்த கிணறு அந்த நல்லா தரையோட கிணறு. இப்ப மாதிரி தரைக்கு மேல உசரமா தரணை கட்டு கட்டுறதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கூட அந்த மாதிரி கிணறு நிறைய இருந்திருக்கு. அந்த தரையோட கிணறுல அந்த கிணறே தெரியாத புல்லு மூடிந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இதுக்கு மாடெல்லாம் மேய வரும். இது கிணறே தெரியாது புல்லு மூடி இருக்கும். புல்லு மூடிந்துனாக்கா அது மேல காலை வைக்கும். புல்லுன்னு நினைச்சுண்டு அது காலை வச்சுதுன்னா அப்படியே கண்துள்ள விழுந்துடும். அந்த மாதிரி அபவ்யோ பவ்ய ரூபேன திருணைகி கூப்பாவதாக அபவ்யனாக இருந்திருக்கவன் பவ்ய ரூபத்தோட அவன் வந்தானான். ஆசீனாம் பர்ணசாலாயாம் பாஷ்பசோகாபிபீடிதாம். அந்த பர்ணசாலையில உட்காந்துருக்காளாம் சீதா பிராட்டி. ராமனுக்கு என்னாச்சோ ராமனுக்கு என்னாச்சோ ஹா லக்ஷ்மணா ஹா சீதேன்னு ராமன் சொன்னாரே என்னாச்சோ ராமனுக்கு என்ன கஷ்டப்பட்டு இருந்துட்டு இருக்காளாம்.
அப்போ அவகிட்ட வரானாவன் பிரௌத்தகான் வந்ததோடு மாத்தமல்ல, இந்த சன்னியாசி வேஷத்தையும் போட்டுண்டு சீதா பிராட்டிய பார்த்தா அவளுடைய அழக பார்த்தா அப்படியே மோகிச்சு போயிடுறான். மோகிச்சு போன உடனே வாயில வந்தத தனாத்தரானாவன் உன்னுடைய அழகு என்னமா பிரகாசிக்கிறது, தாமர புஷ்பம் மாதிரி இருந்திருக்கு, நீ என்ன இந்த இடத்துல எப்படி வந்திருக்கேன்னு தெரியலையேமா. நீ நைவம் ரூபா மயா திருஷ்டா மயா நாரி திருஷ்டபூர்வா முகீதலே, ஒன்ன மாதிரி பிரத்யங்கத்தையும் அழக சொல்லிண்டு ஒன்ன மாதிரி அழக உடையவள நான் இது வரைக்கும் நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்லம்மா. இது இந்த இடத்துல நீ எப்படிமா தனியா இருந்துருக்க கேக்குற ஒரு சன்னியாசியா இருக்க, அவனுக்கு என்ன பிக்ஷை போனோ அந்த பிக்ஷைய வாங்கிட்டு தம்பாட்டுக்கு போறத விட்டுட்டு இவளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற, இவளுடைய அங்கத்தை பார்த்து ஒவ்வொரு இதையும் பார்த்து விசேஷமா சொல்லிருக்க, மணி பிரவேபா மணி பிரவே கணபரணோ திரோ தே பயோதரோ சாருஸ்மிதே சாருதி சாருநேத்ரே விலாசினி. உன்னுடைய புன்சிரிப்பு அழகா இருந்துருக்கு, உன்னுடைய உதடு அழகாக இருந்துருக்கு, உன்னுடைய கண்ணு அழகாக இருந்துருக்கு, மனோஹரதுமே ராம ராமன் அழகானவளேன்னு அர்த்தம் இந்த இடத்துல ராமான்ற இதுக்கு சொல்லுக்கு மனோகரசி எம் மனசையே அப்படியே கொள்ள கொள்ளும்படியாக இருந்துருக்கு. இந்த இடம் ராட்சசர்களே இருக்கக்கூடிய ஒரு இடம், இந்த இடத்துல நீ தனியா இருந்துருக்கியே நீ யாருமா அப்படின்னு கேக்குற. இது மொத்தம் எனக்கு தெரியும், தெரிஞ்சாலும் கேக்குறான். காத்வம் பவதி ருத்ரானம் மருதாம் சுச்சிஸ்மிதே, நீ அந்த ருத்ரனை சேர்ந்தவளா மருத்துக்களை சேர்ந்தவளா நீ யாருமா இங்க தனியா இருந்துருக்க. ராட்சசானாம் அயம் வாசகான் கதம் துத்வம் இகா கதா, இந்த இடம் ராட்சசர்கள் இருக்கிறதுக்காகவே ஏற்பட்ட இடம், இந்த இடத்துல நீ வந்திருக்க, அதுவும் நீ ஒண்டியா வந்திருக்கியம்மா. கதமேகா மகாரண்யே நபிகேட்டு வரானே காசி கஸ்ய குதஸ்தத்வம் கிண்ணிமித்தஞ்ச தண்டகானு, நீ யாராக ஆகிற, நீ எவனுக்குக்காக வந்திருக்க, எதற்காக நீ வந்திருக்க, இங்க தண்டகாரண்யத்துக்கு என்னத்துக்கு வந்திருக்க நீ சொல்லுமா. இது சன்னியாசி வேஷத்தை போட்டு அவர் கேட்கிறார். இவ அவஸ்தப்படுறா, யாரானா சில சமயத்துல சில அதிசிகள் வந்துருவா, வந்துடுவா வரவாளும் ரெண்டுங்கிட்டானா ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பா, அவளை நிக்க உட்காந்து வச்சுட்டு சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டு வாசல்ல போறதோ இல்ல உள்ள அவ யாரும் இல்ல அவ வந்த பிற்பாடு வாங்கன்னு கதவை அவ மூஞ்சிக்கினார் அரைஞ்சி சாத்துட்டு போறதோ இதெல்லாம் சரியில்லைன்றதுக்காக அவளை உட்காந்து வச்சுட்டு இவாளும் ஏதோ ஒன்னு ரெண்டு அரை பதில் சொல்லிட்டு இருப்பா, நெளிஞ்சிட்டு பதில் சொல்லுவா. அதை அப்படியே கொண்டு வரையர் வால்மீகி பகவான் இந்த ஸ்லோகத்துல பாருங்க. தபஸ்து வேஷம் மிருகயாகதம் பதிம் பிரதீட்சமானா சஹலக்ஷ்மணம் ததா நிரீட்சமானா ஹரிதம் ததர்ஷததே மகத்வனம் நைவது ராமலக்ஷ்மணோ. இது ரொம்ப சங்கடமா இருந்துருக்கு, இந்த ராவணன் பேசுற பேச்சும் ராவணன் இது பண்றதும், ஆனா போட்டிருக்கிற வேஷமும் சன்னியாசி வேஷமா இருந்துருக்கு. ஐயோ இந்த ராவனையும் ராமன் இந்த மிருகத்தை வேட்டையாடிட்டு வரதுக்காக ராமரை அனுப்பிச்சுட்டேன், இந்த லக்ஷ்மணனையும் அனுப்பிச்சுட்டேன், ரெண்டு பேரும் வராளா வராளான்னு அது அப்படியே வாசல்ல பாத்துட்டு பாத்துட்டு இவருக்கும் ஒரு இந்த சன்னியாசிக்கும் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கா, வாசல்ல பாத்துட்டு பாத்துட்டு இருந்துட்டு இருக்காளாம். நிரீட்சமானா ஹரிதந்த தரிசத்து மகத்வனம் நைவது ராமலக்ஷ்மணோ, அந்த காட்டைதான் பாக்குறாளே தவிர, பச்சை பசேல்னு இருக்கிற காட்டை தான் பாக்குறாளே தவிர ராமனையும் காணும் லக்ஷ்மணனையும் காணும். இவ இத்தனை கேள்வி கேட்டானா இதுக்கு ஏதாவது ஒரு பதிலான சொன்ன மொழியோ சன்னியாசி வேஷத்துல போட்டுட்டு வந்திருக்கிறதுனால அவளுக்கு சீதா பிராட்டி அவ யாருன்னு தெரியாது. ஆகையால இவனுக்கு பதில் சொல்லணுமே. இதுல சாஸ்திரம் சொல்லிருக்கு, பிரம்மணஸ்டாதிஷ பிரம்மன்னா இருக்கா, அதோட மாத்திரம் சன்னியாசியாவும் இருந்துட்டு இருக்கா, இப்படி இருந்துட்டு இருக்கிறதுனால அதிதியா வேற போயிட்டா,
இப்படி இருந்துன்றதுனால அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத போயிட்டுவானா, நம்மளையே சபிச்சிருவானோ என்னமோ, அதுக்காக நாம பதில் சொல்றோம்னு சொல்லிட்டு அவர் சொல்றான், துஹிதா ஜனகஸ்யாகம் மைதலஸ்ய மகாத்மனா சீதா நாம்னி பத்ரந்தே ராமஸ்ய மகிஷி பிரியா. நீ மூணு கேள்வி கேட்டிய, மூணுக்கும் சேர்ந்து ஒரே பதிலா நான் சொல்லிடுறேன். காசி கஸ்ய குதச்ச துவம் கென்னிமித்தஞ்ச தண்டகம் என்பதாக, நீ யாராக இருந்துருக்க, யாருக்கு சேர்ந்தோ, யாரை சேர்ந்தவளாக இருந்துருக்க, எதற்காக தண்டகாரண்யத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்டானே, நான் யார் தெரியுமா, துகிதா ஜனகஸ்யாகும் மைதலஸ்ய மகாத்மனகாம், மைதல தேசத்துக்கு ராஜாவாக இருந்துருக்கிற ஜனக மகாராஜாவனுடைய குமாரத்தி எனக்கு சீதான்னு பேரு, மகாவீரராக இருந்துருக்கிற ராமனுடைய தர்ம பத்னி நான், ராமேதி பிரசிதோ லோகாய லோகே சத்யவான் சீலவான் சுச்சிஹி, உலகத்துல பிரசித்தி பெரிய பிரசித்தி இருந்துருக்கு ராமன் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் சத்தியவானாக சத்திய வாக்கை உடையவராக இருந்திருக்கவர், அவர் மாதிரி ஒரு பிரியமான குணம் யாருக்குமே கிடையாது. சீலன்றது ஒழுக்கம்ன்றது நன்னடத்தை நல்லொழுக்கம் என்பது ராமனிடத்திலேயே குடிகொண்டிருக்கவர், அப்பேற்பட்ட ராமருடைய மனைவி நானே. அந்த ராமரும் தசரத சக்கரவர்த்தியினாலே நாட்டுக்கு அனுப்பிக்கப்பட்டு நான் அங்கேருந்து ராமரோடையே இருந்துட்டு நான் இங்க வந்துருக்கேன். ராமனை சொல்ல வேணும் என்றால் தத்யான் சத்தியம் புருவியான் நகான்றம், அவர் எல்லாருக்கும் தன்னிடத்துல இருக்கிறதுல வாரி வழங்குவேரே தவிர யாரிடத்திலையும் அவர் பிரதிகிரகம் பண்ண மாட்டார். அவர் சத்தியத்தை சொல்லுவேரே தவிர ஒரு சமயத்திலையும் பொய்ய சொல்ல மாட்டார். அப்படிப்பட்டவர் அந்த ராமருடைய மனைவி நானே, நீ கொஞ்ச நாள் இங்க இருங்கோ, சமாஸ்ருத முகூர்த்தம் தூ சக்கியம் வஸ்து மிகத்வையா, அந்த சன்னியாசிய பார்த்து சொல்றேன், கொஞ்ச நாள் நீங்க இருந்தாக்க அப்போ ஆகமிஷ்யதிமே பர்த்தா வன்யமாதாய புஷ்கலம், என்னுடைய கணவர் ராமன் வந்துருவேர், சீக்கிரத்திலேயே வந்துருவேர், ஆகையால கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கு முன்ன உம்முடைய பேரையும் உம்ம கோத்திரத்தையும் நீர் வந்திருக்கிற காரணத்தையும் நீர் சொல்லும்னு அந்த சன்னியாசியை பார்த்து கேட்கிறார். இதுக்கு மேல சன்னியாசியால வேஷம் போட முடியல. அஹம் ச ராவணோ நாம சீதே ரக்ஷோ கணேஸ்வர த்வாம் து காஞ்சனவர்ணாபான் த்ருஷ்ட்வா கௌசேயவாதினீம் ரதிம் ஸ்லோகேஷு லங்கேஷு தாரேஷு நாதிகச்சாம்யநிந்திதே. சீதே, இப்போ நான் சொல்றேன் கேளு, நான் யாருன்னு, நான் தான் ராவணன், நான் தான் லங்கேஸ்வரன், ராட்சச கூட்டங்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கேன். உன்னுடைய அழகையும் உன்னை பத்தியும் கேட்டதுல இருந்து என்னால என் மனைவிமார்களோட சந்தோஷமா இருக்க முடியல. சர்வாசாமேவ பத்ரந்தே மமாக்ர மகிஷி பவ, அவர்கள் என்னுடைய அந்தப்புறத்துல எத்தனையோ பெண்மணிகள் இருந்திருக்கா, அவர்கள் எல்லோருக்கும் உன்னை தலைவியாக ஆக்குகின்றேன், உனக்கு எல்லா விதமான மங்களமும் உண்டாகட்டும், நீ என்னுடன் வந்துவிடு, உன்னை அழைத்து செல்வதற்காக தான் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன் என்று சொல்றான் ராவணன். அத கேட்கிறாளாம், கேட்ட உடனே என்ன பார்த்து இப்படி சொல்றியே நீ அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார ஆசிரியிருக்கேன், நான் சாட்சாத் ராமனை ஆசிரியிருக்கேன், பார்க்கணும் வரிசையா அந்த சீதா புராட்டி, எப்பேற்பட்ட ராமன், சமுத்திரம் மாதிரி இருந்திருக்கவர், கம்பீரமாக ஒரு சமயத்திலையும் வத்தாதவராக இருந்திருக்கிற, சமஸ்த கல்யாண குணங்களோடு எழுந்தருளி இருந்திருக்கிற ராமனையே நான் தொடர்பவனாக நான் இருந்திருக்கேன். மகோதோபியம் அகம் ராம மனோரதா, அகம் ராம மனோரதா சத்யசந்தம் மகாபாகம், அகம் ராம மனோரதா சத்யசந்தன்னா அவன்தான் சத்யசந்தன், அப்பேற்பட்ட ராமனை நான் பின்தொடர்ந்து இருந்திருக்கேன், ராமனே எனக்கு கதியாக இருந்திருக்கேன். நிருசிம்ஹம் சிம்ஹ சங்காசம், அகம் ராம மனோரதா, அவர் நரசிம்ஹனாக மனுஷாளுக்குள்ளேயே சிரேஷ்டனாக இருந்திருக்கிற அந்த ராமனை நான் தொடர்ந்து செல்பவனாக, ராமனையே நான் பற்றி இருக்கிறவளாக நான் இருந்திருக்கேன்.
பூர்ணச்சந்தானனும் ராமம் ராகவத் சஞ்சிதேந்திரியம் பிரசுகீர்த்தி மகாபாவம் மாம் ராம மனோவிரதா. பூர்ணச்சந்திரனை போல பௌர்ணமி சந்திரனை போல இருந்திருக்கவர், உயர்ந்த புகழை உடையவராக இருந்திருக்கிற அப்பேற்பட்ட ராமனை நான் ஆசிரித்தவளாக நான் இருந்திருக்கேன். அகம் ராம மனோவிரதா மதபான் காஞ்சனூன நூனம் பகூன் பசியதி மந்தபாகி ராகவசிய பிரியம் பாரியாம் யஸ்வமிச்சதி ராட்சசாம். உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சா, ராமனுடைய பிரியமான பாரியாக இருந்திருக்கிற என்ன போய் நீ தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறிய? நாகம் சக்கியா துவயா அசரட்டும் ஆதித்யசிய பிரபாயதா. சூரியன் இருக்கு, சூரியனுடைய காந்தி அந்த பிரபை இருக்க, பிரபைய சூரியனிடத்திலிருந்து பிரிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் நானும் இப்ப சொல்றேன், ஒன்னால என்ன ராமனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்றாராம் சீதா பிராட்டி. இதோட நிறுத்தல, ராமன ஸ்தோத்திரம் பண்ணதோட மாத்திரமில்ல, ராமனையும் ராவணனையும் ஒரு கம்பேர் பண்றாவோ, நீ யாரு ராமன் யாரு? யதம் தரம் சிம்ஹ சிம்ஹ சுருகாலயோர்வனே யதம் தரம் சந்தனிகா சமுத்திரயோஹோ. ஒரு சிம்ஹத்துக்கும் குள்ள நரிக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம். ராமர் சிம்மம் மாதிரி இருக்கிறவர், நீ குள்ள நரியானவர். எதந்தரம் காஞ்சனீசலங்களையோகோ எதந்தரம் சந்தனவாரி பங்கையோ. இந்த மகர்ஷிகள்லாம் நமக்கு மனசுல ஒரு கருத்தை பதிய வைக்கணும்னாக்க வரிசை வரிசையா ஒரு உதாரணத்தை சொல்ற. இவர் மகாகவி வால்மீகி பகவான் சொல்றார், இது சீதா முகமாக நீ ராமர் எப்பேற்பட்டவராரு, பத்தரை மாத்த தங்கமாக ராமன் இருந்துருக்க, நீ இரும்பு மாதிரி இருந்துருக்க, இரும்புக்கும் தங்கத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் உனக்கும் ராமனுக்கும். ஒரு சேத்துக்கும் சந்தனத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் இருந்துருக்கு. ஒரு பூனைக்கும் ஒரு யானைக்கும் என்ன வித்தியாசமோ அத்தனை வித்தியாசம் இருந்துருக்கு. அதனால ஒரு காக்கைக்கும் ஒரு கருத்மானுக்கும் என்ன வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் உங்களுக்கு இருக்கு. ராமனுடைய வஸ்துவை உன்னுடைய வஸ்துவாக ஆக்கிக்கணும்னு கனவுல கூட நீ நினைக்காத நீ என்ன சொல்லி சொல்றா சீதா பிராட்டி. இப்போ ஒண்டியே ஒண்டி தனியா இருந்துருக்கா. அப்ப இவ சொல்ல 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 ராவணனுக்கு முகம் அப்படியே கோபத்தினால அப்படியே இதுவாயிடுறதான், அப்படியே செவந்து போறது, மூஞ்சி மொத்தம் கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு. லலாட்டே பிருகுடியும் கத்துவான் ராவண பிரத்திவாத, என்ன யாருன்னு நினைச்சிருக்க, நீனவோ ராமன் ராமன் சொல்லிட்டு இருக்கியே. சாட்சாத் குபேரனுடைய தமையன் நான், பிராதா வைஸ்ரவண சாகம் சாபத்மோ வரவர்ணனி ராவணோ நாம பத்ரந்தே தசக்ரீவா பிரதாபமானு. என்ன பார்த்து ஊர் உலகத்துல இருக்கிற அத்தனை தேவதைகளும் அத்தனை கந்தர்வர்களும் அத்தனை பிசாச்சாரிலிருந்து எல்லாருமே வித்ரவந்தி சதா பீதா மிருத்யோரிவ சதா பிரஜகம். யமனை பார்த்தா எல்லாரும் எப்படி அரண்டு போயிடுவாளோ அந்த மாதிரி என்னை பார்த்து எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்கான். என்னுடைய ஐஸ்வர்யம் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் தெரியுமா? இந்த சமுத்திரத்துக்கு அனந்தபுரம் பக்கத்துல லங்கா பட்டணம், அந்த லங்கையில வந்து பார்த்தையான தெரியும் என்னுடைய ஐஸ்வர்யத்தை, எப்பேற்பட்ட ஐஸ்வர்யன்றது. ஆகையால கதம் வைஸ்ரவணம் தேவம், அது நீ என்ன போய் நீ இவ்வளவு குறவா சொல்லிட்டேயே அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அதுக்கு சீதா பிராட்டி சொல்ற, கதம் வைஸ்ரவணம் தேவம் சர்வதேவ நமஸ்கிருதம் பிராதரம் வியபதித்யத்வம் அசுபம் கர்த்தும் இச்சதி என்பதா சொல்லிருக்கா. இதுதான் யாரா இதனா தப்பு பண்ணா கூட பெரியவாளுடைய சம்பந்தத்தை சொல்லிட்டு தப்பு பண்ணக்கூடாது. ஒத்த சந்தேகமே பண்ணாத பிராத்தியனா ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், அவனை பார்த்து நீ யாருப்பா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு ஊர் சுவாமி நானு அப்படின்னு சொல்லிட்டு போனமே தவிர அவன் தன்னுடைய பெரிய அந்த சுவாமியினுடைய பேரை அந்த சுவாமியினுடைய பையன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அந்த சுவாமியை நினைச்சு அவர் எவ்வளவு பெரிய கர்மகர் எவ்வளவு ஆச்சாரமா இருந்தவ, இந்த பையனும் இப்படி இருக்கானேன்னு உடனே நினைப்பாராம், அவர் பேரை சொல்லிட்டு இங்க வராதரா அப்படின்னு. அந்த மாதிரி இவர் சொல்றானாம், கதம் வைஸ்ரவணம் தேவம் சர்வதேவ நமஸ்கிருதம் பிராதரம் வியபதித்யத்வம் அசுபம் கர்த்தும் இச்சதி. உலகோர் எல்லாரும் போற்றி புகழும் குபேரனுடைய வைஸ்ரவணனுடைய
கூட பிறந்தவன் சகோதரன் என்று சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு அதி நீச்சமான காரியத்தை நீ செய்ய வைக்கிறீர்கள். அவசியம் வினசிஷ்யந்தி சர்வே ராவண ராட்சசா. அப்பா ராவணன் நீ மாத்திரம் அழிய போறதில்லை, உன்னுடைய கூட்டமே அழிய போறது. ஏகாந்தம் கர்கசோ ராஜா துர்புத்திகி அஜிதேந்திரியாக, புலன்னாளை அடக்காமல் துர்புத்தியாக இருந்துருக்கியே, உன் பொருட்டு உன்னுடைய கூட்டமே ராட்சச கூட்டமே அழிய போறதுன்னு சொல்லி சீதையும் வேகம் வேகமா சொல்றாளாம். இது சிவத்த சொல்றத கேட்கச்சு நீ என்னவோ நான் சாதாரணமா இப்ப என்னமோ சன்னியாசி வேட்டம் போட்டுனால ஒண்ணுமா தெரியாதவன் நினைச்சிட்டு இருக்கேன்னு ரெண்டு தோளையும் தட்டானா. ஹஸ்தே ஹஸ்தம் சமாஹத்ய சகார சுமஹத்வபூ. இது பண்ண உடனே பெரிய ஒரு உருவத்தை எடுத்துட்டாலாம். இத்தனை நாள் வரைக்கும் ஒரு பரிவிராஜக ஆசிரமத்தை இருந்தது போக, அதாவது சன்னியாசி வேட்டம் போட்டிருந்தது போக, இப்போ ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு உருவத்தை பெற்றுக்கொண்டான். சத்யா சௌமியம் பரித்தெஜ்ய தீக்ஷ்ண ரூபம் சராவணா. ரிஷுலோகேஷு விக்யாதம் எதி பர்த்தாரமிச்சசி மாமாசிரே வராரோகே தவாகம் சுதிசஸ்பதி. நீ மூன்று லோகத்திலேயும் கொண்டாடப்படுபவளாக இருந்திருக்கிறவனை கணவனாக இருக்கும் என்று வேணும் என்று நினைத்தாயானால் என்னிடத்துல வா அப்படின்னு சொல்ல சொல்றோம். அப்படி நீ இல்ல இந்த சாதாரண ஒரு மானுஷ பத மானிட பத தஜதாம் மானுஷோபாவோ மைபாவகா பிரணீயதாம். அந்த ஒரு மனுஷனாக இருந்திருக்கிற ராமனிடத்துல போய் உன்னுடைய மனசை வச்சிருக்கிய, அந்த மனசை விட்டுட்டு என்னிடத்துல உன் மனசை வை அப்படின்னு சொல்லி சொல்றான். கேட்கல பாக்குற கிட்ட வந்துட்டான். கிட்ட வந்ததோட மாத்திரம் இல்ல, வாமேன சீதாம் பத்மாட்சி மூர்த்த தேசு கரேணதா பூர்வோஸ்து தட்சிணேனைவ பரிஜ கிரக பாணினா. அப்படியே வலது கைய சீதையினுடைய தலை கிட்ட வச்சுக்கிறானா, இடது கைய சீதையினுடைய தொடையிண்ட வச்சுக்கிறானா, அப்படியே தூக்கிண்டுறான். பிராத்ரவன் மிருத்தி சங்காசம் இவன் பண்ற காரியத்தை பார்த்த உடனே அந்த காட்டுல இருக்கிற வனதேவர்கள்லாம் பயந்து நடுங்கிறதான். ராமேதி சீதா துக்காதா ராமம் தூரங்கதம் வனே. ராமர் இங்கோ தூர போயிட்டே அந்த ராமரை ரமா ராமன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ராமான்னு கூட சொல்லல, அடுத்த வார்த்தை அப்ப லக்ஷ்மணா உன்னை போய் நான் அனுப்பிச்சுட்டேன்னு உன்னிடத்துல அபச்சாரப்பட்டதுக்கு இப்படியேவா உடனேவா பிரத்யட்சத்திலேயா பரம் வரும் பாகவத அபச்சாரம் பட்டமானாக்கா உடனே பிரத்யத்துல பெருமாள்கிட்ட கூட அபச்சாரப்பட்டாலும் போடலாம், பாகவதால அபச்சாரப்படக்கூடாதுன்னு சொல்றது இருக்கு. உடனே இப்படி கையோடு என் காண்பிக்கும் சரி அப்பதான் சொல்றேன். ஹா லக்ஷ்மண மகாபாகோ குரு சித்த பிரசாதகா. என்ன வார்த்தை சொல்றா தெரியுமா லக்ஷ்மணன்? குரு சித்த பிரசாதகா. தனக்குன்னு ஒரு எண்ணம் இல்லாமல் தனக்கு ஆச்சாரியனாக இருந்திருக்கிற குருவாகவும் தாயாகவும் தாமும் தாயாகவும் தந்தையாகவும் எல்லா உறவாகவும் இருந்திருக்கிற ராமனுடைய சந்தோஷமே உன்னுடைய சந்தோஷமாக நினைச்சிட்டு இருக்கிற ஆ லக்ஷ்மணா நீ எங்க இருந்திருக்க? ஸ்ரீயமானே ரட்சசா கமரூபீணா. அவாவாளுடைய இஷ்டத்துக்கு ஒரு உருவத்தை எடுத்துக்க வல்லவளான ஒரு ராட்சசனாலே நான் தூக்கி கொண்டு போறேன்றது நீ தெரிஞ்சுக்கலையா? நீ இருந்தியான உறங்க வந்து மாட்டையா? என்ன ஜீவிதம் சுகமர்த்தஞ்ச தர்மஹேதோ பரிச்சயன்னு கிரியமானாம் அதர்மேன மாம் ராகவன பசியதி. இப்ப ராகவா நீ உன்னுடைய உலகத்தை எல்லாம் உன்னுடைய பிராணனையே ஜீவிதத்தையே தர்மத்துக்காகவே விட்டவனாக இருந்திருக்கிற நீ, நான் உன் மனைவி ஒரு ராட்சசம் தூக்கும் போறான்னு தெரிஞ்சாது இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பா அந்த அவ்வளவு கஷ்டத்தின் நடுவுல ஒரு வார்த்தை சொல்றா சீதா பிராட்டி. அந்த இதானையும் சகாமாத்து கைகேயி பாந்தவி சக ஸ்ரீயேயும் தர்ம காமசிய தர்ம பத்னி யசத்தினா. இப்பதான் எங்க சின்ன மாமியார் கைகேயிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும் போல் இருக்கு. சகாமா அவள் என்ன மனசுல நினைச்சிருந்தாலும் அது ஈடேறும் போல இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றாள். இப்படி பார்த்துட்டே இருக்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் ராவணன். அப்போ ஒரு மரத்து கலையில ஜட்டாயு உட்காண்டிருக்கார். அவர் பார்க்கிறான், அந்த ஜட்டாயுவை சீதா பிராட்டி பார்க்கிறா. நான் இவ்வளவு கூச போடுறேன், ராமா ராமா லக்ஷ்மணா லக்ஷ்மணான்னு கூச போடுறேன், யாருக்காதலையும் வேலை
சுவாமி ஜடாயு ஏற்கனவே இந்த தண்டகாரண்ய சொல்ல நிறைய ஜடாயுக்கும் ராமலக்ஷ்மணனுக்கும் பரிச்சயம் ஏற்பட்டது. அந்த பரிச்சயத்தை வச்சுட்டு ஜடாயு வந்து சொல்றார், ஜடாயோ பச்ச மாம் ஆரிய கிரியமானா அநாத்தவது அனேன ராட்சசேந்திரேன அகருணம் பாபகர்மனா. நான் ஒரு அநாத்த மாதிரியாக இவனால தூக்கிட்டு போகப்படுகிறேன், இப்படி ஒரு பாப்பிட்டனால எனக்கு நீர் உபகாரம் பண்ணக்கூடாதான்னு அந்த ஜட்டாயுவை பார்த்து கேட்கிறாடா. அப்ப ஜட்டாயு வகைறான், பார்த்து என்னடா இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறதுன்னு அவர் மனசுல தாங்க முடியல. தசக்ரீவஸ்திதோ தன்மே புராணே சத்யதம் ஸ்ரயஹ பிராதஸ்வன் நிந்திதம் கர்ம கர்த்தும் நார்ஹதி சாம்ப்ரதம். எல்லாம் பெரியவாள்லாம் முதல்ல சாமம் தானம் பேதம் தண்டம்னு சொல்லக்கூடிய தண்டம் கடைசியில தான் எடுத்து தண்டை போடுறதுன்றத, அதுக்கு முன்ன சாமதான பேதத்தை தான் பண்ணுவார். இவர் சாந்தோஜனம் பண்றார், நிதானமா போய் ஜடாயு சொல்றார், அப்ப ராட்சசா நீ பெரிய மனுஷனாச்சே, உனக்கு தெரியாத தர்மமா, நீ அப்படி இருந்துருக்க, இப்ப நீ வைத்திரவனுடைய தம்பியாக இருந்துருக்கவன், குபேரனுடைய சகோதரனாக இருந்துருக்கவன், நீ போய் இப்படி ஒரு எல்லாரும் உலகத்தார் பழிக்கும்படியான ஒரு செயலை செய்ய முடியுமா, நல்லத்தனமா நீ செய்யலாமா அப்படின்னு கேட்கிறான். ஆமா நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது அதனுடைய கட்டத்தை சொல்றார். தஸ்ரீஷா லோகநாதஸ்ய தர்மபத்னி யசஸ்வினி கதம் ராஜா ஸ்திதோ தர்மே பாதாரான் பராமரிசேத்து. இவ வேற யாரோன்னு நினைச்சுக்கிறியா, இவ சாட்சாத்து தர்மத்தையே ஒரு தர்மமே உருவெடுத்தா போல் வந்திருக்கிற ராமனுடைய தர்ம பத்னி. ஒரு ராஜாவாக இருந்திருக்கவன் பிறர் மனைவியே எப்படி ஆசைப்படலாம், நீ ராஜாவாக இருந்திருக்கையே அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ராமர் எதனா தப்பு பண்ணிட்ட, அதனால நான் சீதா பிராட்டி சீதையை நான் எடுத்தும் போறேன், அவன் மனைவியை எடுத்தும் போறேன் அப்படின்னு சொன்ன, ராமன் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. அத்திர புருவி யதார்த்தத்துவம் கோ ராமஸ்யர் வியதிக்கிரமா ராமன் தப்பு பண்ணு சொல்லுங்க. ஒன்னுத்துக்கும் பதில் சொல்ல, மேல மேல தூக்கிட்டு போறதுக்கே பாத்துட்டு இருக்கான் அவன். சரி இனிமேல் இது சாமமாச்சு தானமாச்சு பேதமாச்சு, இப்ப தண்ட பிரயோகம் தான் பண்ணணும், இதை நாம ஆரம்பிப்போம் அப்படின்னு. உன்னோட நான் சண்டை போடணும்னு இப்ப எனக்கு இதுவா இருந்துருக்கு. ஷஷ்டி வருஷ சகசிராணி ஜாதஸ்ய மம ராமன ராவண, நாம் பறந்து 60,000 வருஷம் ஆயிடுத்து. பிதிருவைதாமகம் ராஜ்யம் யதாவது அனுதிஷ்டிதான் விருத்தோகம் தொம் யுவா யுவா தன்வி தரசா கவசி சரி. நீ எப்படிப்பட்டவராக இருந்துருக்க, நான் ரொம்ப கழவனா போயிட்டேன், என்னிடத்துல ஒண்ணுமே இல்லாத இருந்துருக்கேன் நானு. நீ யுவாவா இருந்துருக்க, நீ தேர்ல இருந்துருக்க, நீ கவசம் எல்லாம் போட்டுருக்க, நீ அதோட வில்லு அம்பெல்லாம் வச்சுருக்க, நான் ஒண்ணுமே இல்லை. நச்சா பியாதாய குசலி மேக விஷதி, அப்படி இருந்தா கூட கழவனாக இருந்தா கூட என்னுடைய இந்த சரீரத்துல பராம இருக்கிற வரைக்கும் ஒன்னால என் கண்ணுகிற சீத்தைய தூக்கிட்டு போக முடியாது என்பதாக சொல்லி சொல்றாங்க. சொன்னா பாக்குற பாக்குற இத சீத்தை பார்த்துட்டே இருந்துருக்கா அப்படியே நடுங்குறா, இது என்ன அநியாயமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டும். அப்ப ராவணனுக்கும் ஜட்டாயுக்கும் சண்டை நடக்கிறது. ராவணன் ஜட்டா சீத்தைய மடியில உட்காந்து வச்சுட்டு ஒரு கையால சண்டை போட்டு இருக்கானா. வஜ்ரதம் ஸ்பர்ஷபாணஸ்ய பார்யாம் ராமஸ்ய ராவண அல்பபுத்தே ஹரஸ்யே நாம் வதாய கலு ராட்சசாம். நீ யார தூக்கி போயிட்டு இருக்க, வஜ்ராயுதம் மாதிரி ஆயுதங்களை உடையவராக இருந்திருக்கிற ராமருடைய தர்ம பத்னியை தூக்கிட்டு போயிட்டு இருக்க, உனக்கு பெரிய அழிவு வரப்போறது. ஒரு கையால பிடிச்சிருந்து ஒரு கையால சண்டை போட்டுட்டு இருக்கான், ஒரு கையாலேயே பானத்தெல்லாம் போட்டு இருக்கானா. ஜட்டாயு பாக்குறேன் அந்த கையெல்லாம், ஒரு பக்கத்து கையெல்லாம் தன்னுடைய அழகால வெட்டி கொத்தி கொதறி அந்த 10 கையும் எடுத்து வர்றான் ஒரு பக்கத்து. வாமபாகுன் தசததா ஜட்டாயு, நாம எல்லாரும் ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல போது ராவணனுடைய தலை தான் திருப்பி திருப்பி முளைச்சதுன்றது கேள்விப்பட்டிருக்கோம். ராவணனுடைய ஒவ்வொரு அங்கமும் முளைக்கக்கூடியதுன்றது வால்மீகி பகவான் சொல்ற. ஒரு பக்கத்துல இருந்துருக்கிற மொத்த கையையும் அந்த ஜட்டாயுடைய அழகுனால மொத்த கையையும் வெட்டி சாய்க்கிற மாதிரி கொதறி கொத்தி வெளில வெட்டி விடுறான். அந்த வெட்டப்பட்ட அந்த 10 கைகளும் மறுபடியும் முளைச்சு கொடுத்தோம்.
விஷஜ்வாலாவளியுக்தாம் வல்மீகா தில்வ பன்னகா. புத்துலேருந்து பாம்பு வர அறிவு வரும். இது சில சமயங்கள்ல கவனித்து இப்பெல்லாம் பார்க்க முடியாது. சின்ன பார்த்தேன், ஒரு நீட்டாங்குட்டின்னு ஒரு பாம்பு வரும், சின்ன பாம்பு. சொல்லுவோம் அந்த பாம்பு ஒண்ணும் பண்ணாத வெறும தட்டி விட்டுடு, அது போயிடும். அதில் அது அதை ஒன்றும் பண்ணாத ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுவார். யாரானா அந்த பாம்பை அடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்க இருக்கோன்னு தெரியாது. அது பாம்பு தானா இந்த மூலையிலேருந்து ஒன்று அந்த மூலையிலேருந்து ஒன்று ஒரு 10 பாம்பு கிளம்பி வருமா? அது நானே பார்த்துருக்கேன். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு 10 பாம்பு கிளம்பி வரும். அந்த மாதிரி இவனுடைய ஒரு 10 கையை வெட்டின உடனே மறுபடியும் கையெல்லாம் முளைச்சு போயிட்டான். தம் நீல ஜீபூதிகல்பம் தபாண்டோரஸ்கமுதார வீரியம் ததர்ஹலங்காதிபதி பிருத்திவியாம் ஜடாயுஷம் சாந்தமிவாக்னிதாவம். இப்போ அந்த இவனை போய் தசக்ரீவன் அந்த ஜட்டாயுவை அடிச்சுடுறான். அடிச்சுட்டா அப்படியே நிபபாத மகாகிருத்தா தரான்யாம் அல்பஜீவிதா கொஞ்ச போதும் தான் பிராணம் ஒட்டின் இருக்கு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு இவனோட சண்டை போட முடியல. அதாவது சாட்சாத்தா ஜட்டாயுவ சீதைய வச்சுட்டு சண்டை போட முடியல, சீதையை எதிர நிக்க வச்சுட்டு சண்டை போட்டிருக்கான். அப்படியே சீதைக்கு உதர்றது உடம்பெல்லாம். அப்ப பாப்பான், அதை பார்த்தவானா இந்த ஜட்டாயுவோட சண்டை போட்ட உடனே ஜட்டாயுவும் விழுந்து தேரவர். அயம் ஹி கிருபையா ராம மாம் திராத்மிக சங்கத்தா சேத்தே விநிகத்தோ பூமோ விநிகத்தோ பூமோ மம பாக்யாத் விஹங்கமஹா. இந்த ஜட்டாயுவும் எனக்காக ராவணனோட சண்டை போட்டேன், ஆனா என்னுடைய தௌர்பாகியம் அவர் தரையில விழுந்து கிடக்கிறேன். நவாதி மாருதஸ்தஸ்ர நிஷ்பிரபோ பூத் திவாகரஹா திருஷ்டா சீதாம் பராமிருஷ்டாம் தேவோ திவ்யேன சக்ஷுஷாம். அந்த இடத்துல காத்தே அடிக்கலையா? என்ன அக்கிரமம் நடக்கிற இடத்துல காத்தை எடுக்கலையா? சூரியன் கூட பார்த்தோம்னாக்கா பிரகாசமா இல்லையா? இது அக்கிரமம் நடக்கிறது, இது பண்ணக்கூடாது. ருதங் காரியமிதி ஸ்ரீமான் வியாஜஹார பிதாமகான். இது மொத்தத்தையும் பிரம்மா பார்த்துட்டு இருக்கு. இது ராமாவதாரத்தினுடைய எது முக்கியமான நிகழ்ச்சியோ அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு, இனிமேல் விசாரப்படவானான் பேரம். ருதங் காரியமிதி ஸ்ரீமான் வியாஜஹார பிதாமகான். மகர்ஷிகள் தான் இப்ப தீர்மானம் பண்ணிட்டார். இவன் ஒரு பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டான், ராவணன் அழிஞ்சு போயிட்டான், இனிமே ராட்சச பூண்டே இருக்க போறதில்ல, நம்மளுடைய தபஸுக்கு எந்த பங்கமும் வரப்போறதில்ல, நிம்மதியா நாம தபஸ் பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணிட்டாலாம். இப்படி இந்த சீதைய ராவணன் தூக்கிட்டு போறான். அப்போ சீதா பிராட்டி வழியெல்லாம் திக்காரம் பண்ணிட்டு போறான். நவ்யத்ரபதே நீதே கர்மணேன ராவண ஜ்ஞாத்தா விரகிதாம் யோமான் சோரயித்வா பலாயசி. உனக்கு இவ்வளவு பெரிய ராஜா, இவ்வளவு பராக்கிரமசாலி, நீ குபேரனுடைய கூட பிறந்த ஒன்னெல்லாம் சொல்லிக்கிறிய, நீ உனக்கு வெக்கமா இல்ல, திருடிண்டு போறியே, என்னுடைய கணவன் எதிர இருந்திருக்கச்சே நீ தூக்கி போனேனாக்கா அப்ப நீ பராக்கிரமசாலி. அவன் இல்லன்னு தெரிஞ்சுட்டு அவனை வெளியில தள்ளிப்பட்டு வஞ்சனை பண்ணி என்ன தூக்கிட்டு போறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொன்னார். அந்நியாயமா இந்த கிருத்தராஜன ஜட்டாயு அழிச்சுட்டே, இந்த ஜட்டாயு யாருன்னு நினைச்சிருக்க எங்க மாமனாருடைய சகா. ஆகையால உனக்கு தெரியாதா ராமனுடைய பராக்கிரமம் என்னன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னா, ராட்சதா நிகதாயேன சஹசிராணி சதுர்தச கதம் ராகவோ வீரா சர்வாத்த குசலோபலி இஷ்டபாரியாபஹாரிணம் ஏவஞ்சாந்தியஞ்ச புருஷம் வைதேஹி ராவணங்கா. ராவணனுடைய மடியில இருந்துட்டே அப்படியே நலிஞ்சுண்டு கோபத்தோட சொல்றாளா, உனக்கு தெரியாதா 14,000 ராட்சசர்களையும் கர்ணனையும் தூஷணையும் திருசிரசையும் ஒத்தரா இருந்து அழிச்ச ராமன்றது உனக்கு தெரியாதா? அந்த கதிதான் உனக்கு வருன்றது உனக்கு தெரியாதா? என்னுடைய அவருடைய பாரியையா இருந்திருக்கிற என்னையே தூக்கி போகச்சே உனக்கும் அந்த கதிதான்றது உனக்கு தெரியாதையா? நீ இப்படி தூக்கி போற அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ அவ எவனவனா சொல்லிட்டுக்கிட்டோம் இவன் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ பாக்குறா அப்படி நெளிஞ்சுட்டே பாக்கச்சே ஒரு மலை மேல ஒரு 5 குரங்குகள் உட்காண்டிருக்குதான். அந்த குரங்க பார்த்த உடனே
தன்னுடைய புடவையிலேருந்து ஒரு பாகத்தை, மேல் வாஸ்திரத்திலேருந்து ஒரு பாகத்தை கிழிச்சு தான் போட்டுருக்கிற ஆபரணத்துல அதை வச்சுட்டு அந்த குரங்குகள் நடுவுல அது தொப்புன்னு போட்டுடுறாளாம். ஸ்ரீயமானது வைதேகி கஞ்சன் நாதம் உபசியதி ததர்ஷ கிரிசிங்கஸ்தானு பஞ்சவானர புங்கவானு. இவாளுக்கு அனுப்பிச்சா யாரனா எத்தனா இவரை பார்த்தாக்கா இவா சொல்லட்டும் நம்மளை தூக்கிட்டு இருக்கான்னு சொல்றது. ஆகையால வைதேகி பார்க்கற இந்த ராவணன் பொண்ணத்துக்கும் கேட்கல, சீதா பிராட்டியை தூக்கிண்டு அங்கேருந்து நேர லங்கைக்கு வந்துடுறான். லங்கைக்கு வந்து அந்த புறத்துல இவனை வச்சுக்கோ, அங்கே இருந்துருக்கிற மீதி பேரெல்லாம் பார்த்து சொல்றான், இவ என்னென்னலாம் விரும்புகிறாளோ அதெல்லாம் நீ கொடுத்துடு, இவளிடத்துல எந்த காரணத்தை கொண்டும் நீங்க யாரும் எந்த விதமான அபச்சாரமும் படக்கூடாது, ஆகையால இவள் என்ன விரும்புகிறாளோ இதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த புறத்துல இருந்துருக்கான். மிச்ச நாய் கேச்சு கூப்பிடுவோம், அப்புறமா இது பண்ணுவோம். ஒரு நாள் போறான் ராவணன், உன் காலில் நான் என் தலையை வச்சுட்டு நான் யாச்சனை பண்ணுறேன், நான் யாசிக்கிறேன், தயவு செஞ்சு நீ எனக்கு மனைவியாக ஆக வேண்டும் என்று சீதா பிராட்டியை கேட்குறான். நான் இதுவரைக்கும் யாரையுமே நான் வணங்கினவன் இல்லை. ஏத உபாது மயா அஸ்னிக்தவ் சிரோபிகி பரிபீடித்தவ் பிரசாதம் குருமே க்ஷிப்ரம் வசியோ தாசோகம் அஸ்மி, உனக்கு நான் தாசனாக ஆகிறேன் நானே, ஆகையால நீ எனக்கு அனுகிரகம். காஞ்சின் மூர்த்தா ஸ்ரீ பிரணமிதா, ராவணன் யாரையுமே தலை வணங்கினதில்ல, அதுலயும் ஒரு பெண்ணை வணங்கினதே கிடையாது, ஆகையால நான் சொல்றேன் என்பதாக சொல்றேன். இவன் எவ்வளவு கெஞ்சினா கூட அதுக்கு பதில் நேர இவனோட பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி திருண மந்திரத்தை கிருத்தா ராவணன் பிரத்யபாஷத்தை நடுவுல ஒரு புல்லை போட்டுட்டு நேர பேசக்கூடாதுன்னுட்டு அவனோட பேசுறாளாம். சா தசோக்தாது வைதேகி நிர்பயா சோக கரிசிதா, இதுவும் ராவணனுடைய படை வீடு, அதாவது ராவணன் இருக்கிற இடத்திலேயே எதிரிகள் இருக்கிற இடத்திலேயே இருந்தா கூட துளி கூட பயப்படாத சீதா சொல்றாளாம். ரக்ஷஸ்தோமத்திய நிர்தக்தா யசா ருத்ரேண மன்மதா, அன்னைக்கு சிவபெருமான் மன்மதனை எரிச்ச மாதிரி தன் நெற்றி கண்ணனாலே எரிச்சான் மாதிரி ஒன்னு நீ எரிஞ்சுக்க, எப்ப நீ என்ன தூக்கிட்டு வந்துட்டியோ அன்னைக்கே நீ பஸ்ட், ஆனா தக்னபட்டம் மாதிரி எரிஞ்ச துணி மாதிரி நீ இன்னும் இருந்துட்டு இருக்க, அவ்வளவுதான். ராமனுக்கு கணக்கு தெரிஞ்சதுன்னாக்க சாகரம் சோஷயேத்வாபி சசீதாம் மோசையேதிக, நீ சமுத்திரத்தை தாண்டி வந்துட்ட, இவர் சமுத்திரத்தை தாண்டி எப்படி ராமன் வருவேன்னு நீ நினைக்கிறியா, சமுத்திரத்தையே வத்தடிச்சுட்டு ராமன் வரக்கூடியவர், ஆகையால நீயும் என்னையும் நீ ராமன் ஒரு சிம்மம் மாதிரி நீ நீச்ச சசவத்து ஒரு நீச்சமாக இருந்திருக்கிற ஒரு முயல் குட்டி மாதிரி, உனக்கும் ராமனுக்கும் ஒரு கம்பாரிசனே கிடையாது, என்னை திருப்பி திருப்பி நீ ராமனை கூட நீ என்னை அடையணும் அடையணும்னு என்ன கேட்காத, இதை சீதா பிராட்டி சொல்லிட்டான். இதுக்கு மேல கோபம் வந்துட்டு இவ்வளோ அந்த புறத்துல வானா அசோகவனத்துல கொண்டு போய் வைப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அசோகவனத்துல சீதை வச்சுட்டா. இது வரைக்கும் ஒரு பகுதி முடிஞ்சது, அடுத்தது ராமர் என்ன பண்றன்றத பார்க்கணும். ராவண இந்த ராட்சசனை மிருகரூபத்துல வந்த ராட்சசனை அழிச்சுட்டு அதம் பாரேகன அதம் பண்ணிட்டு ராமர் ஓடி 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 வரே, இது என்ன அனர்த்தமாக போறதோ தெரியலையே, இந்த மாரீகன் போற சமயத்துல ஹாசிதே ஹாலக்ஷணன் என் குரல்ல போய் சொல்லிட்டு போறானே என்ன அர்த்தம் அப்போ, அவ ரெண்டு பேரும் க்ஷேமமா இருப்பாளா, என்ன விட்டுட்டு அவ ரெண்டு பேரும் தனியா இருந்திருக்காளே, நான் அவளை விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்றேன். இங்க நடக்கிற நிமித்தங்கள், அங்க இருக்கிற சகுனங்கள்லாம் பார்த்தா விபரீதமா இருந்திருக்கேன். நிமித்தா நிஜோராணி ஒன்னு ரெண்டு இல்லை, எல்லா நிமித்தங்களும் எல்லாமே பார்த்தோம்னாக்கா ஒரே கோரமா இருந்திருக்கு. பிராணிகள்லாம் அப்பிரதட்சணமா போறது, பட்சிகள்லாம் விபரீதமா எது எப்படி போனோமோ அப்படி போகாது, விபரீதமா போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு வேக வேகமா ஓடி வந்திருந்தாக்கா தூர பார்த்தா லக்ஷ்மணர் வரையறான்.
அர்த்தம் வந்துட்டு இந்த லக்ஷ்மணன் சீதையை விட்டுட்டு வந்துட்டானே இந்த ராமன் சொல்லி சொல்ற எல்லாரும் சொல்ற வார்த்தைதான் இது. என்ன லக்ஷ்மணனுடைய கையை பிடிச்சிருந்தான் கிரகித்வா கரம் சவியம் லக்ஷ்மணம் ரகுனந்தனா. அப்போ அப்ப சொன்னேன் அகோ லக்ஷ்மண கர்ஷியந்து கிருதம் எத்து தொம் விகாயத்தம், நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்டடா பா லக்ஷ்மணா, அந்த சீதையை விட்டுட்டு நீ தனியா விட்டுட்டு நீ வந்திருக்கியே, இப்ப நாம போறதுக்குள்ள வினட்டா பக்ஷிதா வாபி ராட்சசைஹி வனச்சாரிபிஹி, இந்த வனத்துல ராட்சசர்களே ராட்சசர்கள்லாம் இருக்கிறதுக்கே பேர் போனதாக இருந்திருக்கிற இந்த காட்டுல சீதா பிராட்டி இத்தனை நாளைக்கு நாம போறதுக்குள்ள இல்லாமல் போயிட்டு இருப்பா, இல்ல அவளால சாப்பிட்டுட்டு இருப்பாளே, இப்படி போய் வந்துட்டேனி அப்படின்னா. மனச்சமே தீனமிக பிரகிருஷ்டம் சக்ஷஸ்தவ்யம் குருதே விகாரம் அசம்சயம் லக்ஷ்மணநாஸ்தி பீதா அமிர்தாவா பதிவர்த்ததேவா. என்னுடைய மனசா ஒரே கலக்கத்தோட இருந்துருக்கு, என்னுடைய கண்ணு எல்லாம் உடம்பு எல்லாமே இடது பக்கம் துடிக்கிறது என்பதாக சொன்னேன். அப்ப கரண் வரத்தே எப்படி இடது பக்கம் துடிச்சதோ அந்த மாதிரி எனக்கு இடது கண் துடிக்கிறது, இடது கை துடிக்கிறது, இப்ப ஏதோ அனர்த்தம் எனக்கு வரப்போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அசம்சயம் லக்ஷ்மண நாஸ்தி சீதா, சந்தேகமே இல்லை சீதை யாராலேயோ தூக்கி கொண்டு போக்கப்பட்டாலோ இல்ல அழிக்கப்பட்டிருக்காளோ என்ன பண்றான்னு தெரியலையே, என்னாச்சோ என்னாச்சோ அப்படின்னா. லக்ஷ்மண் அங்கேருந்து ஆசிரமத்துக்கு வர அந்த சீதா எங்கடா எங்க சீதா லக்ஷ்மணா சீதை எங்க சீதை எங்க அப்படின்னா லக்ஷ்மண வைதேகி ஜம் கித்வாத்வமிதாங்கே வைதேகி தனு மத்தியமான அந்த லக்ஷ்மண சீதையை விட்டுட்டு நீ வந்திருக்கியே அந்த சீதை எங்க, அப்பா சீதை நான் கஷ்ட சமயத்தெல்லாம் என்னோட கூடவே இருக்கணும்னு வந்த சீதையை நீ விட்டுட்டு வந்திருக்கியே அந்த சீதை இப்ப எங்க. வசா பிராணசகாயமே சீதா சுரசு கோபமாம், அவ தேவகன்னிக்கை மாதிரி இருந்திருக்கிற சீதை எனக்கு பிராணனுக்கே சகாயமாக இருந்திருக்கிற பிராணனை காட்டிலும் விசேஷமாக நினைச்சிருக்கிற அந்த சீதை எங்க இங்க. கச்சித் சகாமா கைகே சுகிதா பவிஷ்யதி, அவ நல்லபடியா சீதை இருப்பளா நல்லபடியா சீதை இருப்பளா அப்படின்னு அப்படி கதறேரா ராமன். அப்பவும் சொல்ற சுபுத்திர ராஜ்யம் சித்தார்த்தம் மிருதபுத்ரா தபஸ்வினி உபஸ்தாஸ்யதி கௌசல்யா கஞ்சித் சௌன்யேன கைகயீம். இது என்ன நடக்க போறது தெரியுமா, இந்த சீதா பிராட்டி கணக்கு இல்லாத போயிட்டாள்னாக்கா நானும் இல்லாத போயிடுவேன், நான் இல்லாத போனேன்னா நான் திரும்பி வராத போயிட்டேன்னாக்கா பிள்ளையோட கைகை சந்தோஷமா இருக்க போறேன், பிள்ளையும் இழந்துட்டு கௌசல்ய அவளுக்கு சிக்கிரோட பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலையை நீ கொண்டு வந்துருக்க, இப்போ என்னாகும் தெரியலையே என்னாகும் தெரியலையே ராமர் அப்படியே பார்க்கிறேன். நயனம் கவியம் பாகுஷ்ட ஹிருதயம் தம்மி திருஷ்டுவா லக்ஷ்மண துரேத்வான் சீதா விரகிதம் பதி, அந்த இடது கண் துடிக்கிறது, இடது கை துடிக்கிறது, இடது பக்கமே மொத்தம் துடிக்கிறது, என்னுடைய ஹிருதயமே துடிக்கிறது, உன்னை தூரேந்து நான் பார்க்கிறது, இப்போ விட்டுட்டு வந்துட்டியே நான் தான் அவளை விட்டுட்டு வராதேன்னு சொல்லியிருக்கேன், 14,000 பேரோட சண்டை போடச்சே நீ தனியா இருந்துட்டிய சீதி, நான் தனியா தானே சண்டை போட்டேன், என்னுடைய வீரத்தை பத்தி உனக்கு தெரியாதா, அன்னைக்கும் நீயும் சீதையும் தனியா இரு சொல்லச்சு, அன்னைக்கு சமத்தா இருந்தியே இன்னைக்கு ஏன்டா வந்து சேர்ந்துட்ட, இது கேட்கிறேர் லக்ஷ்மண ராமர் கேட்கிறேர் லக்ஷ்மணன். வாஸ்தவம் நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா அந்த சீதா நீ ஹா சீதே ஹா லக்ஷ்மணன்னு சொல்லி உன்னுடைய குரல்ல அந்த ராட்சசன் சொன்ன உடனே சீதா பிராட்டி என்ன அங்க இருக்க விட்டலையே, நான் அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். என்ன கொடுத்தேன் நானும் சொன்னேன், நச்சாஸ்தி திருடுலோகேஷு புமான்யோ ராகவம்ரணே ஜாதோவா ஜாயமோனோவா சஞ்யுகேய பராஜயேத்து அஜேயோ ராகவா யுத்தே தேவைகி புரோகமழிகி என்பதாக. இந்த மூணு லோகத்திலையும் ராமனை ஜெயிப்பதற்காக யாரும் பிறந்தும் இல்லை, இனிமேல் பிறக்க போறதும் இல்லை, ஆகையால நீ ராமன் விஷயத்துல நீ பயப்படாதேன்னு நான் எவ்வளவோ கெஞ்சி கெஞ்சி சொல்லி பார்த்தேன் நானு, அந்த சீதா பிராட்டி கேட்கல அதனாலதான் வந்தேன் நானு. அத்தோடு இல்ல ஒரு தப்பான வார்த்தையை என்ன பார்த்துட்டு இல்லையா கோபத்துல சொல்லவாடா, நான் சொல்றாவோ நான் தப்பா நினைச்சிடல, ஆனா அவ என்ன சொல்றா தெரியுமா கோபத்துல அப்படின்னா
சங்கேதாத் பரதேன துவம் ராமம் சமனுகச்சசி கோசந்தம். நீயும் பரதனும் ஒரு சங்கேதம் பண்ணிண்டு, உங்களுக்குள்ள ஒரு சங்கேதம் பண்ணிண்டு, ராமனோட கூடையே வந்து என்ன நீங்க ரெண்டு ராமனை அழிச்சிட்டு என்ன அனுபவிக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு பண்றீங்க காரியம் தான் இதுன்னு என்ன சொன்னதுனால, அந்த மனசு கஷ்டத்தினால நான் கிளம்பி வந்தேன் நானு. நான் வரச்சே கூட திரும்பி திரும்பி பார்த்துட்டேதான் நான் வந்தேன் நானு, வர சீக்கிரமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அங்க போறேன், இங்க போனா போய் ஆசிரமத்துக்கு பாக்குற, பார்த்தா சீதைய காணணும். காணோன்னு உடனே அங்க ஒவ்வொரு பக்கமா ஒவ்வொரு பக்கமா திரும்பி திரும்பி சுத்தி 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 பாக்குறாராம். அது வேக பாக்குற பர்ணசாலையில சீதைய காணும். வெறும் சூன்யமா இருந்துட்டு இருக்கான். எல்லா பக்கத்துலயும் இருக்கிற மரங்கள்லாம் பட்சிகள்லாம் எல்லாத்தையும் ஒரு கால் கதா விஜயத்தும் புஷ்பாணி பலான்யானிட்டு வா புனகா. அவளுக்கு புஷ்பம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த புஷ்பங்கள்லாம் பொறிச்சுட்டு வரத்துக்காக போயிருக்காளா, இல்ல பழங்கள் நாம வரத்துக்குள்ள நமக்கு நல்ல பழங்களா எடுத்து வைக்கணும் பொறிச்சு வைக்கணும்னு அதை தேடிட்டு போயிருக்காளா, இல்ல தீர்த்தம் கொண்டு வரத்துக்கு தான் போயிருக்காளா, எங்க போயிருக்கான்னு தெரியல. என்ன சுத்தி 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 பாக்குறாளாம். அங்க ஒரு கதம்ப மரம் இருந்துட்டு இருக்கான். அந்த கதம்ப மரத்தை பார்த்து கேட்கிற கதம்ப பிரியாக இருந்துட்டு இருக்கிற சீதா பிராட்டி எங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாளாம். அங்க அர்ஜுன மரம் இருந்துட்டு இருக்கான். அந்த அர்ஜுன மரத்தை பார்த்து ராமர் கேட்டு இருக்காரா, அசோக மரத்தை பார்த்து கேட்டு இருக்காரா, அசோக சோகா பண்ணுத சோகோ சோகோ பாத சேதனம் பொன்னாமம் குருக்ஷிப்ரம் பிரியா சந்தர்சனே நமாம். இவர் வால்மீகி என்ன வார்த்தை போடுறே பாருங்க. உனக்கு பேர் நீ அசோகன்னு பேர் வச்சுட்டு இருக்கியே, சோகமே இல்லாதவன்னு பேர் வச்சுட்டு இருக்கியே, அசோக மரத்தை பார்த்து நீ எப்படிப்பட்டவன், என்னுடைய சோகத்தையும் போக்கடிக்கிறவனாக நீ இருந்திருக்க. சோகோபகத சேதனம் சோகத்தினாலேயே அடிபட்டவனாக இருந்திருக்கிற என்னையும் உன் பேரையே உடையவனாக அசோகன் சோகம் இல்லாதவனாக நீ மாற்றணும்னு சொல்லி கேட்கிறான். இது அப்படியே வருது அந்த கஷ்டம். சோகா ஸ்லோகத்துவம் தியாகத இடி வர்த்ததா. இந்த ராமாயணமே ஒரு சோகத்திலேருந்து உண்டானதானே, அந்த சோகத்திலேருந்து உண்டான ஸ்லோகம் அப்படியே தட தட தடன்னு வருது ராமர் வாக்குனால வருது. அங்க ஒரு தாள விருட்சம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விருட்சத்தையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். நேற்றுதான் தயாசத்துக்கு உபன்யாசத்தும் போது சொன்னோம், தயாதேவி சுவாமியை பார்த்து சொல்ற, நான் ஒரு அச்சேதம் அதாவது குணம் தானே, என்னிடத்துல சைத்தன்யமா இருந்துட்டு இருக்கு, குணத்தை போய் நீர் ஸ்தோத்திரம் பண்றேரு என்பதாக. அந்த குணத்தை ஸ்தோத்திரம் பண்ண அதுக்கு அவர் சொல்றார், தேசிகன் பதில் சொல்றார், யார் யாரெல்லாம் அத்தியந்த பக்தி யுக்தாளோ இருக்காளோ, யார் யாரெல்லாம் மோகத்தோட இருந்துட்டு இருக்காளோ, யார் யாரெல்லாம் காமார்த்தாளாக இருந்துட்டு இருக்காளோ, அவளுக்கெல்லாம் சேத்தனம் அச்சேத்தனம்னு பாகுபடுத்தி பேசுறதுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னோம். அதே மாதிரி இப்ப ராமருக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்திதியில இந்த மரம் பேசுமா, கொடி பேசுமா, புஷ்பம் பேசுமா, அல்லது செடி பேசுமான்றதெல்லாம் அவருக்கு அது தோணவே இல்லை. நீ பாத்திருக்கியா, நீ பாத்திருக்கியா, நீ பாத்திருக்கியான்னு கேக்குறேன். சம்மன்யே விஜிதாந்துப்யம் ஆக்கியாகி வரவாரண கஜசா கஜனா சோரு எதி திருஷ்டா துவயா பவேதி. அங்க ஒரு யானை போச்சான், உன்னுடைய தும்பிக்க மாதிரி தொடைய உடையவளாக இருந்துட்டு இருக்கிற அந்த சீதா பிராட்டியை நீ பாத்திருக்கியா, நீ கொஞ்சம் சொல்லுன்னு. அங்க இருக்கிற பட்சி எல்லாம் பார்த்து கதர்றா, நீ பாத்தையா 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 பாத்தையான்னு. கோமலா விலபந்தியாஸ்து காந்தாயா பக்ஷிதா சுபா சாஹிதாம் பகவர்ணாபா கிரீவா கிரைவேய கோச்சிதா. இது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே, என்ன ஆயிடுச்சுன்னு ஒன்னும் ஒரு பதில் சொல்லலையா, எதனா சொல்லணும். சரி ஆசிரமத்துல இருந்து பக்கத்துலாம் கொஞ்சம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அங்க ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலையை பார்த்து சொல்ற, கிரிச்சாயம் மகாபிராஜ்யா பகுந்தர நித்தனா நகை பசியாமி வைதேகிம் பிராணேபியோ பிகரியதீம். என்னுடைய பிராணனை காட்டிலும் மிகவும் சிறந்ததாக போற்றப்படுகின்ற சீதாவை காணமே, மலையை நீ பார்த்தியா, நீதான் ரொம்ப வசரமா இருக்கிறவ, இங்க இருக்கிற நிகழ்ச்சி நடக்கிற நிகழ்ச்சி மொத்தத்தையும் நீதான் பார்க்கக்கூடியவனாக இருந்துருக்க அப்படின்னா, பகு பிரகாரம் சோகார்த்தா பிரசிதா பிரசிதாஞ்சலி. இப்படி பல பிரகாரமா சோகத்தினால இருந்துட்டு இருக்கிற ராமரை பாக்குறான்.
சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா செய்தியை காணமே காணமே காணமேன்னு தேடிட்டு இருக்கலாம். அப்போ சொல்ற விசேஷேன ஆசிரமஸ்தானே ஹாசோயன் அப்பிரகாசதை அவகச்சாமி தேசியிலும் பரிஹாச பிரியம் பிரியே. அந்த மறுபடியும் ஆசிரமத்துக்கு வந்து பாக்குறேன், இங்க பார்த்தா காணுமா, நீ எப்ப பார்த்தமான கழு கழுக்குன்னு சிரிச்சுட்டு பரிஹாசம் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பியே, அந்த பரிஹாசம் எல்லாம் எங்க போயிடுச்சுன்னு தெரியலையே, இப்ப உன்னுடைய சிரிப்பை நான் பார்க்க முடியலையே அப்படின்னா. இப்ப சொர்க்கி தயாகீனா சூன்யோ மதோமுமா கண்மாம் முசுஜகி வனே கச்சாயோத்யா புரியும் சுபாம். அப்போ லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாரு, லக்ஷ்மணா இனிமேல் எனக்கு அவ்வளவுதான் கதி, இனிமேல் நான் சீதையை விட்டு என்னால நான் அயோத்தியன்னா எங்கவே வர முடியாது, சீதை இல்ல நீ போ, நீ நிம்மதியா பார்த்து போயிடு, நீ போய் நத்வகம் தாம் வினா சீதாம் ஜீவேயம் ஹி கதஞ்சன ஜாடம் ஆசிரிஷ்ட பரதோ வாச்சியோ மத்வஜனா துவயா அனுஜாத்தோ திராமேண பாலயேசி வசுந்தரா அம்பாசி மம கைகை சுமித்ரா துவயா விபோ. அப்ப நீ போய் பரதனுட சொல்லு, நீயே பரதன் ராமர் சொல்லிட்டே இனிமே ராமர் காட்டுல இருந்து நாட்டுக்கே வரப்போறது இல்லையா, நீயே ராஜ்யத்தை அகண்டகம் ஒன்னும் ஒரு சமம் இல்லாத ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணின்றுன்னு சொல்லிடு, ஆகையில நீ போய் சொல்லிடு, நான் இனிமே நான் வரலன்னு லக்ஷ்மணர் பார்த்து சொல்றேன். அப்போ ராமர் புலம்பரு, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சமயம் வரைச்சே வால்மீகி விருத்தத்தை மாத்திடுவேன், ரொம்ப சந்தோஷமா இருக்க செய்யும் அந்த விருத்தத்தை மாத்துவேன். இந்த ராமர் சொல்ற வார்த்தைய பார்க்கணும், நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி மன்னே த்விதீயோஸ்தி வசுந்தராயாம் சோகானுசோகோ ஹி பரம்பராய மாமேதி பிந்தன் ஹ்ருதயம் மனஸ்ச. என்ன மாதிரி பாபம் பண்ணவா இந்த லோகத்துல இன்னொருத்தர் இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லையா, ராமர் சொல்ற வார்த்தை. அப்படி என்ன நீர் பாபம் பண்ணிட்ட அப்படின்னா, ஒரு பாப்பம் ரெண்டு பாப்பம் பண்ணல, மேல 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 எனக்கு கட்டத்து மேல கட்டம் வந்துட்டே இருந்துருக்கு அப்படின்னா என்ன, இந்த ஜென்மாவில நான் எதுவும் பாப்பம் பண்ணதா தெரியல, இது எல்லாரும் ஒரு மனுஷன் சாமான்யமா இருந்துருக்கலாம் சொல்ற வார்த்தை. இந்த குடும்பத்துக்கா இப்படி ஒரு கஷ்டம் வரணும், அடி மேல அடி வந்துருக்கு, இந்த குடும்பத்துல இவர் நான் பார்த்த வரைக்கும் நல்லவரா தானே இருந்துருக்கு, இவருக்கா இந்த கஷ்டம் வரலன்னா, சரி இவர் இந்த ஜென்மால இவர் இப்படி எல்லாம் தப்பு காரியம் பண்ணல, ஜென்மாந்தரத்துல பண்ணிருப்பேர் அந்த கஷ்டத்தை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றா பாருங்க. அதே வார்த்தையை ராமர் சொல்ற, பூர்வம் மயா நூனம் அபீப்சிதானி பாபானி கர்மாணி அசகிருத் கிருதானி. லக்ஷ்மணா நான் இப்ப பாபம் பண்ணது இல்ல, ஜென்மாந்தரத்துல பாப்பங்களை அசகிருத் கிருத்தானி, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நான் பண்ணிருக்க மாட்டேன், எத்தனையோ வாட்டி நான் பண்ணிருக்கேன் போல் இருக்கு. சத்ரா அஜமத்யா பதிதோ விபாகா துக்கேன துக்கம் யதஹம் விசாமி. அந்த பண்ண பாப்பெல்லாம் பலன் கொடுக்கிற சமயம் இப்ப வந்துடுச்சு போல் இருக்கு, அது கொஞ்சம் மாத்தி மாத்தி ஒரு பாப்பம் ஒரு பலன் கொடுக்கட்டும், புண்ணியம் ஒரு பலன் கொடுக்கட்டும், சுகம் வரட்டும் துக்கம் வரட்டும், மாத்தி மாத்தி வரக்கூடாதா, அந்த பாப்பங்கள்லாம் வரிசையா வந்து பாப்பங்களும் பலன் கொடுக்க எனக்கு ஆரம்பிச்சிருச்சு, அதெல்லாம் எனக்கு துக்கே என்ன துக்கம் துக்கத்து மேல துக்கம் எதகம் பிசாமி எனக்கு வந்துட்டே இருக்கு. அப்படி என்ன எனக்கு பெரிய உனக்கு என்ன தப்பு துக்கம் வந்துருச்சு அப்படின்னா, நான் வருஷப்படுத்தி சொல்ற கேளு, இந்த ராஜ்ய பிரணாசா ஸ்வஜனைர்வியோகிதுர்விநாசா ஜனநீவியோக. அந்த ராஜ்யம் ஆளுவதற்காக இட்டு பிறந்தவனாக இருந்திருக்கிற எனக்கு அந்த ராஜ்யத்திலேருந்து ராஜ்யம் என்னை விட்டு நழுவி போச்சு, இது ஒரு பெரிய சோகம். அது மாத்திரம் இல்ல, என்னிடத்துல ராமோ ராமயுக்கு பிரஜானாம் அபவத் கதான்னு ராமன் ராமன் ராமன்னே அந்த அயோத்தி மக்கள் மொத்த பேரும் என்னிடத்துல பிரீத்தி வச்சிருந்தா, என்னிடத்துல பிரீத்தி வச்சிருந்த வாழ்டத்திலேருந்து நான் வந்து பிரிஞ்சு வரும்படியாக, அவளோட சேராமல் பிரிஞ்சு வரும்படியான ஒரு பாக்கியம். ராஜ்யம் போனாலும் போயிட்டு போறது, எந்த இடத்துல நம்மளோட பிரீத்தியோட இருந்திருக்காளோ அவளோட இருந்துட்டு போலான்னாக்கா அதுவும் இல்லாத போயிட்டு காட்டுக்கு வந்துட்டேன். காட்டுக்கு வந்ததோட மாத்திரமில்ல, நான் காட்டுக்கு இந்த 14 வருஷம் கழிச்சு போனோமானாக்கா குழந்தைய வந்துட்டேடான்னு சொல்லி என்னை கட்டி அணைக்கிறதுக்கு ஒரு அப்பா இல்ல, அப்பாவுடைய வியோகம் ஏற்பட்டுச்சு. பிதுர்வினாசியோகம் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிரமமான பக்கத்துல இருந்து சொல்றதுக்கு பேத்தரவு சொல்றதுக்கு ஒரு அம்மா இல்ல, அம்மா எங்கேயோ இருந்துட்டு இருக்கான்,
இது எல்லாத்த காட்டிலும் பெருசா ஒண்ணு வந்து முடிஞ்சிருக்கு. சர்வா அடிமே லட்சுமண சோக வேகம் ஆபூரயந்தி பிரவிஜந்தி தானி சர்வம் துக்கம் மம லக்ஷ்மணேதம் சாந்தம் சரீரே வனமே க்ளேசம் சீதா வியோக புனரப்யுதீர்ணம் காட்டைரிவாக்னி சஹசோபதீப்தா. இவ்வளவு துக்கத்தையும் நான் சமாளிச்சுண்டு நாம மூணு பேருமா இந்த காட்டுல நான் இருந்துட்டு இருக்கேன். இப்ப இத்தனை துக்கத்தை காட்டிலும் பெரிய துக்கம் வந்துருத்து சீதையே காணாமல் போயிட்டு இருந்துட்டு அப்ப என்ன பாப்பம் பண்ணிருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றார் ராமன். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றார் வால்மீகி. இந்த கட்டை அடுப்பு மூட்டி நெருப்பு இருக்கும். இந்த நெருப்பு சில சமயம் என்ன ஆகும்னா நன்னா எரிஞ்சுட்டே இருக்கும். எரிஞ்சுட்டே இருந்த பிற்பாடு திடீர்னு அது அப்படியே சாந்தமா இருந்துட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு காத்து ஒன்று அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அதே மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். தனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், அந்த அயோத்தியில இருந்து சித்திரகூட்டத்துல வர வரைக்கும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துருந்து, அதுக்கப்புறமா 10 வருஷமா சரி ஏதோ போச்சு நாம இருந்துட்டு இருப்போம், இன்னும் கொஞ்ச நாள் காலத்தை நாளை எண்ணிட்டு சீக்கிரமா அயோத்திக்கு போயிடுவோம்னு நினைக்கச்சே இந்த காத்து அடிச்சு கட்ட நெருப்பு மறுபடியும் 10 எரியற மாதிரி இந்த சீதைய காணுன்ற ஒரு பெரிய நெருப்பு இருக்கு, அது கொழுந்து வச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கேன். என்ன மாதிரி லோகத்துல யாருமே பாபிஷ்ட பாப்பம் பண்ணவா யாருமே இருக்க மாட்டா, என்ன அர்த்தம் தெரியலையே அப்படின்னா. லோகேஷு சர்வேஷு நனாஸ்திகிச்சிட்டு எத்தே நினைச்சம் விதித்தம் பவேத்தது. என் நிச்சயம் சொல்றேன், என்ன மாதிரி கஷ்டப்படுறவா கஷ்டம் வந்தவா யாருமே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இப்ப லக்ஷ்மணர் நிதானமா சொல்றாராம். உடனே கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரே கோபத்தினால ஒரே வார்த்தை சொல்ற. நீ கணக்கு சொல்லாத இந்த கோதாவரிய பார்த்து சொல்ற, ஏஷா கோதாவரி சௌமியா கிஞ்சின் பிரதிபாஷத்தை. இந்த கோதாவரியும் ஒரு பெண்ணாவது பெண்ணு படுற கஷ்டத்தை பார்த்து ராமனிடத்துல சொல்லலாமோன்னு பார்த்தா இதுவும் ஒன்னும் சொல்ல மாட்டேன்றது, இந்த கோதாவரியும் சொல்ல மாட்டேன்றார், இந்த மலையும் சொல்ல மாட்டேன்றது, யாருமே சொல்ல மாட்டேன்றது. இதனால நான் என்ன பண்ண முடியும், லோகம் மொத்தத்தையுமே நான் கவுத்து போட்டுடுறேன் பாரு நானு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதோட இல்லாத அப்ப பார்த்தவானாக்க அப்போ அந்த பிராணிகள்லாம் சிலதெல்லாம் பார்த்து கேட்கிறேரா ராமன், அப்ப நீ பாத்தியா நீ பாத்தியா நீ பாத்தியான்னு ஒவ்வொரு பிராணியம்மா நான் பார்த்து கேட்கிறேர், அங்க இருந்திருக்கிற மிருகங்கள்லாம் பார்த்து கேட்கச்சு, அதுகள் எல்லாமா ஏதோ ஒரு பக்கமாவே பார்த்துருக்குதான். அப்ப லக்ஷ்மணர் சொல்றேரா, இந்த பிராணிகள்லாம் ஒரு சந்தேகம் நமக்கு ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி இருந்துருக்கு. எல்லா பிராணிகளும் நம்மளை பார்த்துட்டு இன்னொரு பக்கத்தை பாக்குறது, நம்மளை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் தெற்கு பக்கம் பாக்குறது, ஏதோ இந்த தெற்கு பக்கத்துல தான் எங்கேயோ சீதை போயிருக்கா போல இருக்கு, நாமளும் அந்த தெற்கு பக்கம் போய் பார்க்கலாம்னு சொல்ற. தட்சிணாபிமுகா சர்வே தர்சயந்தோ நபஸ்தலம் ஆகியால பாரு அப்படின்னு அங்க கொஞ்ச தூரம் போனேன். போன பிற்பாடு பார்த்தா புஷ்பங்கள்லாம் கீழே இறஞ்சிருக்குதான். அந்த புஷ்பத்தெல்லாம் பார்த்தா நான் காத்தால பொறிச்சு சீதை தலையில வச்ச புஷ்பமாக இருந்துருக்கேன் சொன்னேன். அதை பார்த்து ராமர் சொல்ற, அபிஜானாமி புஷ்பாணி தானி வாணிஹ லக்ஷ்மண அபிநத்தானி வைதேஹ்யா மயா தத்தானி காணனே. நான் காட்டல நான் பார்த்ததுதான், இன்னைக்கு அர்த்தால அவளுக்கு வச்சு வச்ச புஷ்பம் தான் இங்க விழுந்திருக்கு, இங்கதான் எங்கேயோ சீதை இருந்துட்டு இருக்கா, ஆகையால அந்த சீதையை நாம தேடணும்னு. உவாச்சராமோ தர்மாத்மா கிரிம் பிரசிரவணா குலம் கச்சி சிதிபிரதாம் நாத திருஷ்டா சர்வாங்க சுந்தரி சுந்தரி. மலையே மலையே நீ பார்த்தையா, நீ இந்த பூமிக்கும் நான் பூமியும் தாங்கின்னு இருக்கிற மலையே நீ பார்த்தையா, என்னுடைய சீதைய பார்த்தையா அப்படின்னு சொல்லி அந்த மலைய பார்த்து கேட்கிறாரு. அது ஒண்ணும் பதிலே சொல்ல மாட்டேன்றதான், சொல்ல உடனே அதை பார்த்து கோபம் வந்துருத்தான். மம பானாக்னி நிரக்தா பத்மினி பூதோ பவிஷ்யசி. நீ இவ்வளவு உசரமா இருந்தன்னு நீ பாக்கலன்னு ஒரு பதில சொல்லாத போயிட்டேனாக்கா நான் ஒரு பானத்தை போட்ட எனக்கையோட நிறைய போயிடுவேன் போயிடுவேன். ஜாக்கிரதை மத்திய சந்திர நிர்பணம் ஏவும் பிரருடிதோ ராமகாட்டான் கண்ணுனாலே சுருடுத்து போயிருந்தான் மறையும். இப்படி ஒவ்வொரு பூதங்களும் இங்க இருக்கிற வனதேவதைகள் எல்லாம் கேட்கிறேன், நீங்க பாத்தங்களா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி ஒரு கோபத்தோட அவர் சொல்றத பாக்க கடைசியில் புரேவமா
ததேவ கந்தர்வ மனுஷ்ய பன்னகம் ஜெகத் சதைலம் பரிவர்த்தயாம்யஹம். அழகிய முகத்தை உடையவளான என்னுடைய சீதையை நீங்கள் காண்பித்து கொடுக்காமல் போய்விட்டால் இந்த உலகத்தையே அப்படியே கவுத்து போட்டுருவன் நான் தெரிஞ்சுக்கோ என்னுடைய பராக்கிரமத்தை அப்படின்னு சொல்லி. இப்படி சீதையனுடைய விரகத்தினால தப்பிக்கிற கோபத்தினால தப்பிக்கிற ராமரை பார்த்து லக்ஷ்மணர் சொல்றான், நீர் போய் இப்படி எல்லாம் சொல்லலாமா? அதிருஷ்டபூர்வம் சங்கிருத்தம் திருஷ்டா ராமம் தலக்ஷண அப்ரமீத் பிராஞ்சலிர் வாக்கியம் முகே ந பரிசுஷ்யதாம். கூம்பின முகத்தோட ராமனிடத்துல கை கூப்பிண்டு ஒரு வார்த்தை சொல்றேன், ஏகசியனாபராந்தேன லோகான் ஹந்தும் துவமர்ஹசி நனு ஜானாமி கஸ்யாயம் பக்னா சாங்கிரமிகோ ரதா கேனவா கஸ்யவா ஹேதோ சயுகா சபரிச்சதா. ஒத்தரே ஒத்தருக்காக உலகத்தையே அழிக்கிறதுன்னு சொல்றது இருக்காது, பெரிய தப்பான காரியம். அந்த காரியத்தை நீ பண்ணலாமா? நீர் எப்பவர்பட்டவர், சதாத்வம் சர்வபூதானாம் சரண்யா பரமாகதிகி. இந்த ஜந்துக்களுக்கெல்லாம் கதியாக இருந்திருக்கவர், எல்லா ஜந்துக்களுக்கும் சர்வபூதானாம் எல்லா ஜந்துக்களுக்கும் கதியாக இருந்திருக்கவர், நீர் போய் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணலாமா? இது லக்ஷ்மணர் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர, சிந்தை சர்வ விநாசேன கிருத்தேன் புருஷ ரிஷபா தமேவது ரிப்பும் பாப்பும் விஜ்ஞாயோ தர்த்து மருகதி. யாரோ ஒத்தம்தான் நமக்கு அப்படியமான ஒரு காரியத்தை பண்ணிருக்கான், அது யாருன்னு தெரிஞ்சுட்டு அவனை நாம் அழிக்கணுமே தவிர இப்படி எல்லாரையும் நாம் அழிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லு. இப்ப பார்த்து இப்படி பார்த்துட்டே வரலாம். வரச்சு ஒரு பெரிய மலை மாதிரி ஒன்னு இருந்தான். என்னதுடா இது மலை மாதிரி இருக்கேன்னு கேட்ட பாக்குறான். பார்த்தா அங்க ஒரு பெரிய பட்சி கழுகு, அந்த கழுகு அப்படி விழுந்து கிடக்கிறது. அந்த கழுக பார்த்த உடனே ராமர் நினைச்சுட்டேறான், இந்த கழுகுதான் சீதையை சாப்பிட்டு இப்ப இத்தோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு, கிருத்தரூபம் இதம் வெட்டம் ரட்சம். இந்த காட்டுல ராட்சசாலாம் எத்தனையோ ரூபத்துல, மிருக ரூபத்துல, பட்சி ரூபத்துல இப்படி எல்லாம் சஞ்சரிச்சுட்டு இருக்காள்வா. இந்த கழுகு ரூபத்துல ஒரு ராட்சசன் வந்து சீதையை அழிச்சுட்டான் நினைக்கிறேன், இந்த ராட்சசனோட சண்டை போடணும் அப்படின்னு வேகமா வில்லு நாணெல்லாம் வில்லுல நான் கூட்டி அதுல சரத்தையும் அம்பையும் கோத்து அவர் ராமர் பார்த்துட்டு சண்டைக்கு ரெடியா சித்தமா இருந்துருக்கான். அப்படி ராமர் கிட்ட போகச்சே அந்த கழுகு ஒரு தீனமான குரல்ல சொல்லிட்டான், தந்தி நதீனயா வாஜா சபே நம் ருதிரம்ப மண்ணு ராமம் தசரதாத்மஜம். அது வாயிலிருந்து நுறையும் நொப்பு நுறையும் அத்தலிண்டு ரத்தம் கொட்டின் இருக்குதான். சாதேவி மமத பிராண ராவணே நவுபயம் ஹிருதம். வால்மீகி வார்த்தை, சாதேவி நீ எந்த சீதா பிராட்டிய தேடிந்து போறியோ அந்த சீதா பிராட்டி, அது மாத்திரம் அவ மாத்திரம் இல்ல, மமச்ச பிராண என்னுடைய பிராணம் இரண்டுமே ராவணே நோபயம் ஹதம், ரெண்டுமே ராவணனாலே கொல்லப்பட்டதாக ஆகின்றன என்பதாக சொன்னார். சீதையும் தூக்கியும் போயிட்டா, என் பிராணனையும் தூக்கியும் போயிட்டான் அந்த ராவணன். இது கழுகு சொல்ற வார்த்தை. தயா விரகிதா தேவி லக்ஷ்மணேன ராகவாம், உன்னையும் லக்ஷ்மணனையும் விட்டுட்டு அந்த சீதா பிராட்டி போயிட்டான். ராமஸ்தஸ்யது விஜ்ஞாய சீதாசக்தாம் பிரியாம் கதாம். இப்படி நடந்த சீதையினுடைய கதையை பார்த்த உடனே அப்ப ராமர் சொல்றாராம், ராஜ்யம் பக்தம் வனேவாசா சீதா நட்டா அமிர்தோத்விஜாம். இந்த கிருத்தராஜர் அந்த ஜடாயு இந்த வார்த்தையை சொல்லிட்டு, நீ வந்து உனக்கு இந்த வார்த்தையை சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன், இந்த வார்த்தையை ஒன்னு சொல்றம்பான்னு சொல்லிட்டு பிராணனை விட்டுட்டேறான். இப்ப பார்த்தாவதோ பூமோ ஒரு ரோத சகலக்ஷணா, இத பார்த்த உடனே அவர் தரையில விழுந்து பரண்டு அழறான். ராமர், நான் பாக்குறேன் ராஜ்யம் பிரஷ்டம் வனவாசா சீதா நட்டா மிருதோத்விஜா, எனக்கு ராஜ்யம் போயிட்டு வனவாசத்துல இருந்திருக்கேன், அந்த சீதையும் போயிட்டா, இந்த பட்சி என்னமக்கு உபகாரம் பண்ண இந்த பட்சி ராஜரும் போயிட்டேருவர், ஈதிருஷியும் மமாலட்சுமி தகேதவி பாவகம், இப்படிப்பட்ட அலட்சுமி இருக்க பாரு கஷ்டம் இருந்துட்டு இருக்க,
இது நெருப்பு கூட இது எரிச்சிரும் போல இருந்துருக்கு, என்ன பாப்போமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாராம். சீதையா காணிக்கோ அந்த ஜட்டாயுவ கையால அப்படியே தூக்கி பிடிச்சுக்கிறான். ஜட்டாயோ எரிஜட்னோஷி வாக்கியம் வியாகரிக்கும் புனா சீதா வாக்கியாகி பத்ரந்தே வத வாக்கியாகி சாத்தான். ஜட்டாயு ஒன்னால முடியுமானா நீ சொல்லும், என்ன பண்ணா எப்படி போனா, கிண்ணிமித்தோ ஜஹாராரியாம் ராவணா அப்பசு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எதுக்காக சீதைய ராவணன் தூக்கி போனா, உனக்கு எதனா தெரியுமா, அந்த அவன் ராவணன் எப்படி இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், அவன் அடையாளம் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்ல கொஞ்சம் அப்படின்னா. அப்பவும் மூச்சுவா பேச முடியல, ஒன்றும் பண்ண முடியல, இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தை சொல்றான். சாகதா ராட்சசேந்திரன ராவணன துராத்மனா மாயா மாஸ்தா எழுதலாம் இவன் உபருத்தியமே பிராணா திருஷ்டி பிரமதி ராகவா அப்படின்னு அவன் சொல்றான். அவன் தூக்கிம் போயிட்டான், ராமன் தூக்கிம் ராவணன் தூக்கிம் போயிட்டான், இப்படி தூக்கிம் போனான்னு சொன்னான். அப்பா ராமா என்னால இனிமே பேச முடியல, என் கண்ணெல்லாம் மறைக்கிறது, என்னால ஒண்ணுமே பிராணம் போயிட்டே இருக்குது, நான் எதையுமே பார்க்க முடியல, ஆகையால இது ஒரு முகூர்த்தம் என்ன ராவணன் தூக்கிம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னானா. சரி நீ இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படாத, சீதை என்னுடைய அவ மகா பதிவிரதை, அவளை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது, அவள் ஜனகசிய சூதா, ஆகையால இருந்தாலும் எப்படியோ நீ அவளை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி சொல்றானா. அப்படி சொல்லிண்டே அந்த கழுகு தொட்டுன்னு தலைய கீழே போட்டுருப்பான். அந்த பட்சிகள் தலைய கீழே போட்டுருத்தோம்னாக்கா இனிமேல் அந்த தலை தூக்காதுன்னு அர்த்தம். ஆகையால தலைய அழகோட கீழே போட்டுருத்து போயிட்டு, அதாவது ஜட்டாயு போயிட்டேன். ப்ரூஹி ப்ரூஹிக்கு அமர்த்து புரோகானு கிருதாஞ்சலேயே, அது என்ன பாக்கியம் தெரியுமா, அந்த ஜட்டாயுக்கு ராமர் மடியில பிராணம் போடு, தசரத சக்கரவர்த்திக்கு கிடைக்காத பாக்கியம் ஜட்டாயுக்கு கிடைச்சிருக்கு. தசரத சக்கரவர்த்தி ராமர் ராமன் சொல்லியிருந்தேர், ஆனா சொல்லிண்டேதான் ராத்திரியில அப்படியே படுக்கையிலே போயிட்டேர். இதே ஜட்டாயு ராமனிடத்துல சொல்லி ராமனோட பேஷண்டே இருந்து ராமன் மடியில போயிட்டேர் இவர். இது அப்பா நீ சொல்லு சொல்லுன்னு சொல்லச்சே அப்படியே சரீரத்தை விட்டு கேட்பா, சரீரம் ருத்ரஸ்ய பிராணஜக்மோ விஹாயசம் அப்படி பேசிண்டே இருக்கச்சே பிராணம் போயிடுத்தான். அப்ப சொல்ற கடைசியில மமஹேதோ அயம் பிராணான் மமோச்ச பதகேஸ்வரஹா லக்ஷ்மணா பாரா, எனக்காக இந்த சாது இந்த தர்மாத்மா எனக்காக பிராணன உண்டு, சூரா சரண்யா சௌமித்ரே திரியஜோனிகதே ஸ்ருதி, எனக்கும் அவருக்கும் என்ன கிடைக்கிறது, நான் மனுஷன் அவர் ஒரு பட்சி ஜட்டாயு, அந்த பட்சியா இருந்தா கூட சீதா இவர் எனக்காக பிராணனை விட்டுட்டாரே அப்படின்னு. அப்ப ராமர் சொல்ற வார்த்தை இது, சீதாஹரணகன் துக்கம் நமே சௌமிய ததாகதம் யதா விநாசோ கிருத்தஸ்ய மத்கிருதேத பரந்தபா, சீதைய தூக்கி போயிட்டானே ராவணன் எனக்கு கஷ்டம் இல்லப்பா, எனக்காக பிராணனை விட்டாரு இந்த ஜட்டாயு, இது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துருக்கு இதை சொல்லி சொல்றாராம். என்ன பண்றது இப்போ அப்படின்னா, இப்ப ராமர் சொல்றே சௌமித்ரே ஹர காஷ்டானி நிர்மதிஷ்யாமி பாவகம் கிருத்ரராஜன் திதக்ஷாமி மத்கிருதே நிதனங்கதம், எனக்காக பிராண விட்டவனாக இருந்திருக்கிற இந்த ஜட்டாயுக்கு நான் சம்ஸ்காரம் பண்றேன் நான், நீ போய் காட்டங்கள்லாம் அந்த காட்டுல இருக்கிற கட்டைகளெல்லாம் கொண்டு வா இவருக்கு சம்ஸ்காரம் பண்றேன், என் கையாலே சம்ஸ்காரம் பண்ண பெற்று இவனுக்கு இந்த ஜட்டாயுக்கு என்ன வரணும் தெரியணும், யாகத்தில் யஜ்ஞசீலம் ஆதிதாக்னேஷ்ட யாகதிஹி, சரியா வந்துருக்க, யாகதிஹி யஜ்ஞசீலானாம் ஆதிதாக்னேஷ்ட யாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச யாக பூமி பிரதாயினாம் என்பதாக, ஆதிதாக்னிகளாக இருந்து எல்லா நாளும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கவளுக்கு எந்த கதியோ அந்த கதி இந்த ஜட்டாயுக்கு வரட்டும், அதே மாதிரி யாரெல்லாம் பூமி பிரதான் நிறைய பூதானம் பண்றவாளோ அவளுக்கு வரக்கூடிய கதி வரட்டும், என்னுடைய கட்டளையினால இவர் இந்த கிருத்ரராஜர் மோட்சத்தை அடையட்டும் என்பதாக சொல்ற, இப்படி வருஷ வருஷையா சொல்லின்றவர் அவருக்கு சம்ஸ்காரத்தையும் பண்ற. தசரத சக்கரவர்த்திக்கு ராமர் சம்ஸ்காரம் பண்ணல, இந்த ஜட்டாயுக்கு ராமர் சம்ஸ்காரம் பண்றேன். இத பார்த்து கூறத்தாழ்வான் ஆச்சரியமா அபிமானுஷஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம் சொல்கிற, ரெண்டு ஸ்லோகம் சொல்ற, அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு காம்பீரியமே தனி சொல்ற. பிரச்சாமி கிஞ்சன யதா கிள ராகவத்வே
மாயாமிருகஸ்ய வசகஃ மனுஜத்வமௌக்யாதி சீதாவியோக விவசோ ந ச தத்கதிஜ்ஞஃ ப்ராதாஸ்தா பரகதிம் ஹி கதம் கதாய. நான் ஒன்னு ராமா ஒன்னு ஒரு வார்த்தை கேட்கிறேன், நான் இந்த பெருமாளை பார்த்து கேட்கிறேன். நீ ராமாவதாரத்துல நீ ராமனா அவதாரம் பண்ணச்சே, மாயா மிருகஸ்ய வசக மனுஜத்வமௌக்யாதி. அந்த மாயா மிருகம் மாரீச்சனாகிற மாயானுக்கு, மாயா மிருகத்துக்கு பரவசனாகி சீதா பிராட்டிய நீயே பிரிஞ்சிய, நீ பிரிஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்ட. அத கஷ்டப்படுத்தே எப்படி? சூதா சீதா வியோக விவசாஹா. சீதை போயிட்ட பிற்பாடு மலையே நீ பாத்தையா, மரமே நீ பாத்தையா, மடுவே நீ பாத்தையா, அங்க இருந்துருக்கிற பட்சிகள்லாம் பார்த்து நீ பாத்தையா, நீ பாத்தையான்னு நீ கேட்டிருந்தீங்க. அப்படி உனக்கு சீதை இருக்கிற இடம் தெரியாதவனாக இருந்துருக்கிற நீ ஒரு சாதாரண பட்சிக்கு மோட்சத்தை கொடுக்கறேன்னு சொல்றியே, அந்த மோட்சத்துக்கு மாத்திரம் எப்படி உம்மால கொடுக்க முடிஞ்சது? அது மோட்சத்தையே கொடுக்க வல்லவனாக இருந்துருக்கிற உன்னால சீதை இருக்கிற இடம் உனக்கு தெரியாத போயிட்டா? அக்ஷுண்ணயோங்க பதம் அக்ரஹதம் ஜடாயும் திரியஞ்சமேவ பத மோட்ச பதே நியோக்தும் சக்னோஷி வேத்சிதயதா சததா கதம் த்வம் தேவீம் அவாப்து மணலம் யதிதோ விசிந்தன் விசின்வன்னை. எத்தனையோ தபஸ் பண்ணா கூட கிடைக்காததாக இருந்திருக்கிற ஒரு மோட்ச மார்க்கத்தை, ஸ்ரீவைகுண்ட மார்க்கத்தை ஒரு சாதாரண ஒரு பட்சிக்கு, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எதுவுமே பண்ணாத ஒரு ராவணனாலே அடிக்கப்பட்டதான திரியஜாத்தியாக இருந்திருக்கிற ஜட்டாயுவையே கூட நீ மோட்சத்துக்கு போகும்படியாக நீர் பண்ணேர், மோட்சத்துக்கு எப்படி போகணும் வைக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிட்டு நீர் பண்ணேர. அப்படி இருந்தவர் உன்னால சத்தம் தேவியும் விஜன்வன் நவாப்தும் அனலும் வசித்தா, உன்னுடைய மனைவி எங்க இருக்கான்றத உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? நீ என்ன இப்படி சொல்றிய அப்படின்னு பதிமானு சஸ்தவத்துல ராமன் பண்ண காரியத்தை கூறத்தாழ்வான்னு சொல்ற. சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல ஒரு சூர்ணிக்கையினால ஜட்டாயுக்கு ராமர் பண்ண சம்ஸ்கிருதம், விக்ரமய சோலாம விக்ரீத ஜீவித கிருத்ராஜ தேச திதகாலக்ஷித பக்தஜன தாட்சிண்ய, பக்தஜன தாட்சிண்ய ஆசிரித பக்தாளுடைய வார்த்தை, ஆசிரித்தாளுடைய இட்ட வழக்காக இருந்திருக்கவர் ராமர். விக்ரமய சோலாம விக்ரீத ஜீவித கிருத்ராஜ தேக திதகாலக்ஷித. நாம அர்த்தலாபத்துக்காக நம்ம வஸ்துக்களை விற்கிற மாதிரி, பணத்துக்காக நம்ம விற்கிற மாதிரி, பெரிய திருவடையார்னு பேரு அந்த ஜட்டாயுக்கு, அவர் தன்னை தன்னையே வித்த, அந்த தன்னையே வித்து பராக்கிரமத்தாலே வித்து, அதனால புகழ் உடையவனாக இருந்திருக்கிற அந்த பிராணனை உடையவராக இருந்திருக்கிற கிருத்தராஜருடைய சரீரத்தை அந்த ஜட்டாயுக்கு அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணணும்ன்றதுக்காக அந்த பக்தஜன தாட்சிண்யா, பக்தஜனங்கள்டத்துல தாட்சிண்யோடையவர் அப்படின்னு சொல்றார். அந்த பெரிய திருவாரூர் பராக்கிரமத்துல அவரிடத்துல ஈடுபட்டு அவருக்கு அனுகிரகமாக பக்த சந்தானுவர்த்தி, பக்தாளுடைய சந்தத்தை எண்ணத்தை நீர் ஈடேற செய்யும்படியாக பண்ணுபவராக இருந்திருக்கேர் என்பதாக சொல்றார். அப்பேற்பட்ட ராமர் அவருக்கு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ற, சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டு பிரிய, அதுல பாஞ்சராத்திர இதுல பாத்ம சம்ஹிதையில சொல்றதுக்கு அவருக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணேர் அப்படின்னு சொல்லிருக்கு. ஒரு பெருசா அத்தியனம் பண்ணவா இருந்தாள்னாக்கா, பிரம்ம வித்துக்களா இருந்தாள்னாக்கா, அவளுக்கு எந்த சம்ஸ்காரம் பண்ணுவாளோ அந்த சம்ஸ்காரத்தை பண்ணேராம். பண்ணி அங்கேருந்து கிளம்பி போறேர், போகச்சு அவர் இந்த ரெண்டு பக்கம் தெற்கதான் போயிருக்காருன்னு உடனே கொஞ்சம் தூரம் போறேன். அத்தனை தத்ராவதிஷ்டந்தோ அங்கங்க நின்று நின்று இங்க செய்து இருப்பாளா அங்க செய்து இருப்பாளான்னு பார்த்துட்டே போயிட்டு இருக்காளாம் இவா ரெண்டு பேரும். அப்போ அயோமுக்கின்னு ஒத்தி, அது லக்ஷ்மணனை பார்த்த உடனே லக்ஷ்மணன்னு அப்படியே தூக்கி போயிடுறாளாம். தூக்கி போயிட்டு லக்ஷ்மணனை பார்த்த உடனே அவனிடத்துல ஒரு பெரிய ஒரு ஆசைப்பட்டு லக்ஷ்மணனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும்னு ஆசைப்படுறாளாம். அப்போ லக்ஷ்மணர் அவளை அவளுடைய மூக்கு காதெல்லாம் அறுத்து இது பண்ணிட்டு அவளை தெரிஞ்சுட்டு வரையறான். இது பார்த்துட்டே இருக்கார் ராமர், இப்படி எல்லாம் ஒரு அநியாயம் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு
அப்ப லக்ஷ்மணர் சொல்றார், இப்ப சில அபசகுணங்கள்லாம் வருது, ஆனா சில சகுனங்களும் வருது, ஏதோ நமக்கு பெரிய கஷ்டம் வரப்போறது, கஷ்டம் வந்தாலும் கடைசியில நல்லது வரப்போறதுன்னு ஏற்படுறது. ஆகையால இப்ப நேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு காரியம், நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ராமர் இடத்துல போய் சொல்றோம். அப்ப சொல்லிச்சு போயிட்டே இருக்கே, பார்த்தா ஒரு பெரிய ஒரு வயத்துல ஒரு கண்ணு, அலையே இல்லையா வயத்துல கண்ணு, தூக்கி ஒரு 10 யோஜன தூரத்துக்கு கையை நீட்டிண்டு அந்த காட்டுல இருந்துட்டு ரெண்டு கையை நீட்டிண்டு இருந்துருக்கா, அவன் கையுள்ள ரெண்டு பேரும் வந்துட்டாலும் பார்த்தா விராதன், அவரும் அவன் கபந்தன்னு பேரு அந்த ராட்சசன். இப்ப வந்து சேர்ந்தங்களா, எத்தனையோ நாளா பசியா இருந்துட்டு இருக்கேன், நீங்க வந்து சேர்ந்துட்டங்களா, ரொம்ப சந்தோஷம்பா, எனக்கு இன்னைக்கு நல்ல ஆகாரம் எடுத்து மாம்பி பூதபலின் தத்துவம், ஆகையால நீ வந்து வந்து சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுறான். அப்போ அவன் பார்த்து, ஐயோ இது பெரிய ராட்சசன் வந்துட்டானு, இந்த ராட்சசன் கபந்தன் நாம எப்படியான ஆயிடுச்சாகணும், என்ன பண்றதுன்னா, நீ ஒரு கையை மாட்டின் இருக்க, நான் ஒரு கையை மாட்டின் இருக்கேன், இந்த ரெண்டு கையும் வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். தச்சுத்தா லக்ஷணோ வாக்கியம் பிராப்த காலம் சித்தம்தான் அதி சமாபன்னா விக்ரமே கிருத்த நிச்சயன், இவா ரெண்டு பேரும் ரெண்டு கையை வெட்டிட்டாலும், வெட்டிட்டு உடனே சிச்சேத ராமோ வேகேனா சவ்யம் வீரஸ்து லக்ஷ்மணு கீழ்னு கீழே விழுந்துட்டான். அந்த கபந்தம் விழுந்த உடனே தீனமான ஒரு வார்த்தையில சொல்றான், நீங்கள்லாம் யாரு சொல்ல தொந்து கோவா கிமர்த்தம் வா கபந்தா சதசோகனே அசியோ ஆசியன உரசு தீப்தேன பக்ன ஜங்கோ விசேஷ்டது. அவன் கேட்கிறான், நீங்க யாருன்னு, நான் தான் ராமன்றத அவளுக்கு கபந்தனுக்கு சொல்ற, தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரால் நாங்க ரெண்டு பேருன்றத சொல்றா. இவா கபந்தன் சொல்றான், நானும் அந்த மாதிரி இந்த சமயத்துல பெரிய இவனா இருந்து வந்தான் நானு, ஆனா இப்ப தன்னுடைய கதையை மாத்திரம் சொல்றேன். சோகம் ரூபம் இருந்துத்துவா லோக வித்ராசனம் மகது, நான் தான் என்ன மாதிரி பெரிய ஆச்சரியமான ரூபத்தோட நான் இருந்தேன்னு, ஆனா ஏதோ ஒரு திமிர்னால சில காரியங்கள்லாம் தப்பு காரியம் பண்ணிட்டேன், அதனால இப்படிப்பட்ட ஒரு சாபம் வந்ததுன்னு அந்த கபந்தன் தன்னுடைய கதையெல்லாம் சொல்லிட்டு, இப்போ உனக்கு சகாயம், இப்ப சீதை எப்படி போனா, ராவணன் எப்படி தூக்கி போனான்றது எதனா சொல்லணுமானாக்க, இந்த சரீரத்தோட இருந்தா என்னால சொல்ல முடியாது. ஆகையால் நீ என்ன பண்ணுங்க, என்னை போட்டு கொளுத்திருங்க, நீங்க ரெண்டு பேருமா கொளுத்திடாக்க, நான் அப்ப நான் உன்னால சொல்ல முடியும்னு சொல்லுவேன். கபந்தனை போட்டு கொளுத்துற, கொளுத்தின பிற்பாடு கபந்தன் மேல ஒரு ஆச்சரியமான ரூபத்தோட கிளம்பி வந்து சொல்றான், எனக்கு சாப விமோசனம் இப்ப கிடைச்சிடுத்து, நான் உங்களுக்கு நல்லது சொல்றேன், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனங்கள்னாக்கா அங்க பம்பாசரஸ் இருக்கும், பம்பாசரஸுக்கு மேல ஒரு ரிஷிமுக பர்வதம் இருக்கும், அங்க சுக்ரீவன் ஒருத்தர் இருக்கான், ஏன்னா உனக்கு கஷ்டம் வந்ததுன்னாக்கா அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதுன்றது சுலபம் இல்லை, அது யாரான சகாயம் இல்லாமல்லாம் பண்ண முடியாது, அந்த சுக்ரீவனுடைய சகாயத்தை நீ கணக்கு எடுத்துட்டியானாக்க, சுக்ரீவனுடைய சகாயத்தினால நீ வந்து உன்னுடைய காரியங்கள்லாம் சித்தியாகும் என்பதாக கபந்த சொல்றான். கல்பித விபுத பாவ கபந்தாபிநந்திதா, கபந்தனாலே கொண்டாடப்பட்டவராக இருந்துட்டு இருக்க ராமர், அந்த ராமரை பார்த்து சொல்ற. உடனே ராமர் லக்ஷ்மணா ரெண்டு பேரும் சரி, அதுக்கு முன்ன சொல்ற, அதுக்கு முன்ன இங்க மாதங்க மகர்ஷியனுடைய ஆசிரமம், மதங்கனுடைய ஆசிரமம் இருந்துருக்கு, அந்த இடத்துல ஒரு சிறப்பணி, ஒரு சபரி ஒத்தி இருந்துருக்கா, வேடுவ ஸ்திரீ ஒத்தி இருந்துருக்கா, அவளை போய் பாருங்கோ, அவ உங்களுக்காகவே காத்துருக்கா, ஆகையால அவளை பார்த்துட்டு நீங்க போங்கோ அப்படின்னு சொல்ற. அந்த மகர்ஷி அந்த மாதங்க வனன்றது எப்படிப்பட்டதுன்னா, அந்த மாதங்க வனத்துல உத்தமானிக புல்லானி பங்கஜானுக்க ராங்கவா நதானி கச்சின் மால்யானி தத்த ஆரோபயிதானரகா, அங்க இருக்கிற பழங்கள் புஷ்பங்கள் பழங்கள்லாம் எப்பவுமே பழுத்தே இருந்திருக்கும், இனிமையாகவே தான் இருக்குமா பழங்கள் மொத்தம், அதே மாதிரி அங்க இருக்கிற புஷ்பங்கள்லாம் சுகந்தமாக வாடி வதங்கி கீழே விழுறதுன்றதே கிடையாதான், அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. சிரமணி சாபரி சபரி நாம காசுத்த சிரஜீவினி சுவாந்து தர்மே ஸ்திதா நித்யம் சர்வபூத நமஸ்கிருதம் திருஷ்டா தேவோபம் ராம சொர்க்கலோகம் கமிஷதி, ஒன்னை பார்த்துட்டு அவள் சொர்க்கலோகத்துக்கு போக போறா, அதுக்காக தான் இவ காத்துருக்கா, நீ அங்க போயிட்டு வா என்பதாக சொல்றதான். அப்ப பாக்கிறார் அடுத்தது அந்த இடத்துக்கு மாதங்க முனிவருடைய வனத்துக்கு போற, அங்க போனா அந்த மாதிரி அவர் கபந்தன் சொன்ன வழியிலேயே போய் அந்த ஆசிரமத்துக்கு போற, ஆசிரமத்துக்கு போனா அங்க சபரி இருந்துருக்கா. புஷ்கரிணியா
சபரியாரம்பமாசிரமம். சபரியினுடைய அழகான ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்தை இவா ரெண்டு பேரும் பார்த்தாலாம். சுரம்யம் அபிவீட்சந்தோ சபரி மத்யுபேயது. அந்த அழகான அந்த ஆசிரமத்தை பார்த்துட்டு சபரியும் கிட்ட வந்து சேர்ந்துட்டாளாம். அப்போ சபரி என்ன பண்றா, பாதோ ஜக்ராஹ ராமஸ்ய லக்ஷ்மணஸ்ய தீமதாம் பாத்தியமாச்சமணியஞ்ச சர்வம் பிராதாதே யதாவிதி. அந்த சபரின்றவு ராமனுடையவும் லக்ஷ்மணனுடையும் திருவடிய கட்டியா பிடிச்சிருந்தாளாம், திருவடியில வந்து விழுந்துட்டாளாம். இதுதான் நான் இத்தனை நாளா பிரதீட்சிச்சிருந்தது, இது இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிடுத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு அர்க்கியம் பாக்கியம் ஆச்சமணியம்னு எல்லா உபச்சாரத்தையும் பண்றாளாம். சபரின்ற ஒரு ஜாதி, அந்த ஜாதி என்னன்னு கேட்டாக்க, நிருபாயாம் வைசியத்தோ ஜாதா சபரா பரிகீர்த்திதா. நிருபாயாம் ஒரு ராஜவம்சத்து பெண்ணுக்கு, பெண்ணிடத்துல ஒரு பெண்ணுக்கு வைசியனிடத்துல இருந்து பிறந்தவளுக்கு சபரின்னு பேரு, அவன் தான் சபரன்னு பேரு. அந்த ஜாத்தியில பிறந்த அவளுடைய செயல்பாடு என்னன்னா, மதுனி விருட்சாது ஆனியே விக்ரீணீதே ஸ்வவிருத்தையே. அங்கங்க காட்டுல போய் காட்டுல அங்கங்க தேன் கூடு கட்டியிருக்கும், அந்த தேன் கூடு கட்டியிருக்கிறத தேனை கொண்டு வந்து வித்து அவ பழைக்கிறவாளாக இருந்துருப்பா. அந்த ஜாத்தியில பிறந்தவள் இவள் சபரி. அந்த சபரிக்கு அனுகிரகம் பண்றாளாம், அவ என்ன கொடுக்குறாளோ அதை பண்றாளாம். அந்த சபரிய விசாரிக்கிறார் பாருங்க ராமன், அதுதான் சுவாரஸ்யம். யார் யார் அவவாளோ அவவாளுக்கு தகுந்த மாதிரி விசாரிக்கணும். ஆபீஸ் போறவாள பார்த்தா ஆபீஸ் எல்லாம் சொச்சமா இருந்துட்டு இருக்கா, உங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லாத கீழே இருக்கவாள் நீங்க சொல்ற வார்த்தையை கேட்டு வேலை செய்யறாளா, மேல அதிகாரி உங்களுக்கு உங்களோட பிரீத்தியா இருந்துட்டு இருக்காளா, கிளைண்ட் எல்லாம் உங்களை நல்ல மாதிரியா வச்சுட்டு இருக்காளா அப்படின்னு இந்த மாதிரி ஆபீஸ் போறவாள விசாரிக்கணும். காலேஜ் போறவாள பாடம்லாம் நல்லா சொல்லிட்டு இருக்கா, பசங்கள்லாம் நீங்க கிளாஸ்ல நல்லா கேட்டு இருக்குதா, நீ உங்க கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இருக்காளா, நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்குதா காலேஜ்ல அப்படின்னு வாத்தியாரா இருக்கவாளை பார்த்து கேட்கணும். இப்படி ஆர்ட்ல இருக்கவாளை பார்த்து கேட்கணும், நீங்க எப்படி சௌரியமா இருந்துட்டு இருக்காளா, சாமான் எல்லாம் நல்லா கிடைச்சிருக்கா, தலையெல்லாம் நல்லா பண்ணி போட்டு இருக்குங்களா, பசங்கள்லாம் உங்க பசங்கள்லாம் நல்லா பிரீத்தியா இருக்காளா, உங்களிடத்துல பர்த்தா பிரீத்தியா இருந்துட்டு இருக்காளான்னு பெண்ணை பார்த்து விசாரிக்கணும். யார் யாரை பார்த்து என்னென்ன விசாரிக்கணுமோ அதுதான் விசாரிக்க முடியும். அதே மாதிரி ராமர் விசாரிக்கிற சபரிய பார்த்து, கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ கச்சித்தே வர்தே தபா. இந்த இடத்துல நீ தபஸ் பண்ணிட்டு இருக்கே, உங்களுக்கு இந்த தபஸுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத நடந்துட்டு இருக்குதா. கச்சித்தே நியத கோபா ஆகாரஸ்த தபோதனே. கோபத்தையும் ஆகாரத்தையும் உன்னுடைய ஆகாரமும் கோபமும் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்குதா என்பதா. கச்சித்தே நியமா பிராப்தாக கச்சித்தே மனசா சுகம் கச்சித்தே குரு சிஸ்ரூஷா சபலா காது பாஷினி. நீ இத்தனை நாள் மதங்க மகர்ஷிக்கு பண்ணின சிஸ்ரூஷ சபலமா ஆச்சா, எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த சபரிய பார்த்து கேட்கிறேரா விசாரிக்கிறேரா ராமர். அத கேட்ட உடனே சபரி பதில் சொல்றா, அத்ய பிராப்தா தபஸ்தித்தி தவ சந்தர்சனான்மயா. நான் இத்தனை நாள் ஆச்சாரியனுக்கு சிஸ்ரூஷ பண்ணத்தினுடைய பலனை இன்னைக்கு நான் பிரத்யட்சமா அனுபவிக்கிறேன். எப்படி, நீ என் கண்ணுதிர நேர சேவை சாய்க்கிறதுனால. ஆகையால அத்தியமே சபலம் சென்ன குரவச்சது பூஜிதா அத்தியமே சபலம் தப்பம் சொர்க்கச்சைவ பவிஷ்யதி. இன்னைக்குதான் நான் பண்ண தபஸுக்கு ஒரு பூர்த்தி ஏற்பட்டது, இந்த மோட்சம் எனக்கு கிடைக்க போனது. தவாஹம் சக்ஷுஷா சௌமிய பூதா சௌமியனுமானதான். ஒன்ன நான் கண்ணால பாக்குறேன், இந்த கண்ணால பாக்குறேன், என்ன காட்டுல பாக்யசாலி யாருமே கிடையாது, நான் அழிவில்லாத லோகத்துக்கு நான் போக போறேன் என்று அவ்வளவு பக்தியோட ராமரிடத்துல சொல்றா. தனக்கு கிடைச்ச பாக்கியமே பாக்கியம் ராமனை பாக்குறதுன்றது, இப்பேற்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி அவள் அந்த காட்டிலேருந்து நீ வரப்போறேன்னு சொல்லிட்டு, எத்தனையோ நாளா இந்த பழங்கள்லாம் சேமிச்சு வச்சிருக்கேன் நானு, இது ரொம்ப இனிமையாக இருக்கும், இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இதை கூட இதை சாப்பிட்டா இது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற பழங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாளாம் சபரி. இது மொத்தத்தையும் ஏத்துக்கணும். அப்படி ஏ தத்து வச்சனம் சுத்தா ராமவக்ரவின சிறுதம் சபரி தர்ஜயாமாச தாவுபௌ தத்வனம் மகத்து. எல்லாரும் சொல்லியிருக்கா இந்த ஆசிரமம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, நானும் இதை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னா அந்த ஆசிரமத்தை சுத்தி காண்பிக்கிறாளாம். இப்போ இதுக்கு மதங்க வனம்னு பேரு, இங்கதான் எங்க ஆச்சாரியன் என்ன
சத்வஸ்து வாஸ்துவாதிகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சாரியனிடத்துல மாத்திரம் பக்தி இருந்தா போறாது, ஆச்சாரியனுடைய குமாரிடத்திலையும், ஆச்சாரியன் எழுந்தருளி இருந்த ஆசிரமத்திலையும், ஆச்சாரியன் வச்சிருந்த வஸ்துக்கள் இடத்திலையும், ஆச்சாரியனுடைய கிரகத்திலையும், இப்படி எல்லா இடத்துலயும் ஆச்சாரியனிடத்துல எப்படி பக்தி பண்றோமோ அந்த மாதிரி பக்தியோட இருக்கணும்னு சாத்தனம் சொல்லிருக்கு. அதே நடைமுறையில கடைபிடித்தவள் சபரி. இங்கதான் எங்க ஆச்சாரியன் எழுந்தருள் இருந்தார், மதங்க மகர்ஷி எழுந்தருள் இருந்தார், இந்த இடத்துல சந்தியாவந்தனம் பண்ணுவார், இந்த இடத்துல ஜபம் பண்ணுவார், இந்த இடத்துல அக்னிஹோத்திரம் பண்ணுவார், இன்னும் வரிசையா காமிச்சு காமிச்சு சொல்லிட்டு வரலாம். இதெல்லாம் சொல்லி அவருடைய சத்காரத்தையும் ஏத்துண்டு அந்த ராமர் பார்த்துட்டே இருந்துருக்கச்சு சபரி சொன்னாலாம், நான் இத்தனை நாள் இருந்த காரியம் சரியா போயிடுத்து, இப்போ நான் வந்து மோட்சத்துக்கு போக வேண்டியதுதான் இருந்துட்டு இருக்கு. ஆகையால நான் என்னுடைய ஜென்மா சாபல்ல சபலத்தை அடைஞ்சது, நான் மோட்சத்துக்கு போறேன்னு சொல்லி இவ பார்த்துட்டே இருக்கச்சு அக்னியில இது பண்ணி போ கிளம்பி மோட்சத்துக்கு போய் சேர்றாளாம். அவன் மகிமா முனிஜன பஜன முடித்த ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூதா, சபரி மோட்ச சாட்சி பூதா, சபரி மோட்ச சாட்சி பூதான். சபரிக்கு மோட்சம், ஜடாயுக்கு இவர் மோட்சம் கொடுக்கறேன், சபரிக்கு இவர் மோட்சம் கொடுக்கல, அவ மோட்சத்தை போறத மோட்சத்துக்கு போறத இவர் பார்த்துட்டு இருக்கேறான். இப்ப யாரு சபரின்னா, சபரி ஏற்கனவே பக்தியோகம் பண்ணி அவ உத்பன்ன உபாசனங்கள்லாம் நிஷ்பன்னமானவளாக இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு பிரதிபந்தகத்தினால தடங்கள்னால இத்தனை நாள் வரைக்கும் மோட்சம் போகாத இருந்துட்டு இருக்கா. இப்ப அந்த தடங்கள் நீங்கி போயிடுத்து ராமனை பார்த்ததுனால அவள் மோட்சத்துக்கு அடையிறா. அதை பார்த்துட்டு இருக்கே சபரி மோட்ச சாட்சி கோதா என்பதாக சொல்லப்பட்டு, அப்பேற்பட்ட ராமர் ராமருடைய ராமச்சந்திரமூர்த்தி, அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ராமலக்ஷ்மணால ரெண்டு பேரையும் பார்த்து சபரி பாக்கியம் பெற்றாள். அதுதான் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்ற ராமருடைய கிருபை எப்பேற்பட்டதுன்னா, நிஷாதானேத கபிகுலபதி காபி சபரி. அவளுடைய ஒரு வேடுவன், ஒரு குரங்கு, ஒரு சபரி, காபி சபரி பேரு வழி கூட தெரியாது, அப்படிப்பட்டவளுக்கும் அனுகிரகம் பண்ணவர் அந்த திருவேங்கடமுடையான். திருவேங்கடமுடையனுடைய தய அப்படிப்பட்டது என்பதை சொல்லுகின்றார். ஏவமே தத்புராவிரத்தம் ஆக்கியானம் பதிரமஸ்துவாம் பிரவ்யாஹ்ரத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷா கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதா கீகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.